வணக்கம் சென்னை. எவ்ரி டைம் ஐ கம் டு சென்னை ஐ ஃபீல் எனர்ஜைஸ் பை த பீப்பிள். சமீபத்தில் ரெண்டு மிகப்பெரிய இயற்கை பேரிடர்களை எதிர்கொண்டோம். அப்ப ஏற்பட்ட பாதிப்புகளை சரி செய்ய 37,000 கோடி ரூபாய் நிவாரண நிதி கேட்டோம். அதை கொடுத்துட்டு தமிழ்நாட்டுக்கு பிரதமர் வராரா? இல்ல, ஒரு ரூபாய் கூட, ஒரு சல்லிகாசு கூட இன்னும் கொடுக்கல. தமிழ்நாட்டு மக்களுக்கு நிதி உதவி செய்ய மாட்டாங்களாம், ஆனா தங்களோட பதவி நாற்காலையே காப்பாத்திக்கிட்டு அதுக்காக ஆதரவு கேட்டு வராங்களாம். தமிழ்நாட்டு மக்கள் ஒருபோதும் இவங்களை பார்த்து நிச்சயம் ஏமாற மாட்டாங்கன்னு அழுத்தந்திருத்தமாக நான் சொல்ல விரும்புகிறேன். வணக்கம், இது கேள்விக்களம். 4 நாள் இடைவெளியில் பிரதமர் நரேந்திர மோடி தமிழ்நாட்டுக்கு 2வது முறையாக வருகிறார். திமுக காங்கிரஸ் கூட்டணியை மிக கடுமையாக சாடியிருக்கிறார். வாரிசு அரசியல் என்பது ஒரு குற்றச்சாட்டு. தான் தேசத்திற்காக உழைக்கிறேன், 140 கோடி இந்தியர்களும் என் குடும்பம் என்பது அவருடைய இன்னொரு கருத்து. திமுக ஊழல் செய்கிறது, அந்த பணத்தை எல்லாம், ஒன்றிய அரசு தருகிற பணத்தை எல்லாம் தங்கள் திட்டம் போல காண்பிக்கிறார்கள். தவறு செய்கிற பணத்தை எல்லாம் நான் திரும்ப வசூலிப்பேன் என்பது திரு மோடி அவர்களுடைய இன்னொரு கூற்று. இதற்கு திமுக சார்பில் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் காலையிலேயே எதிர்வினையாற்றியிருக்கிறார். வரி வாங்குவதற்காகவும் வாக்குகளை வாங்குவதற்காகவும் தமிழ்நாட்டிற்கு அடிக்கடி படையெடுக்கிறார்கள், மக்கள் ஏமாற மாட்டார்கள் என்பது இந்த அவருடைய கருத்து. தமிழ்நாட்டினுடைய கூட்டணி கணக்கில் பிரதமர் மோடியினுடைய வருகை என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும், மாற்றங்களை ஏற்படுத்துமா என்பது ஒரு முக்கியமான வினா. இன்னமும் டிடிவி தினகரனையும் ஓ பன்னீர்செல்வம் அவர்களையும் பாஜக குழு சந்தித்து பேசவில்லை. தமிழறிவி மணியனிலிருந்து ஜான் பாண்டியன் வரை சந்தித்து பேசியவர்கள் அவரை சந்திக்காமல் அதிமுகவுக்காக பிஜேபி காத்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கும் அதிமுக தொடர்பாக பிரதமர் எதையும் சொல்லவில்லை. மாறாக திமுக மீதான விமர்சனத்தை மிக கடுமையாக கூர்மைப்படுத்தியிருக்கிறார். பிஜேபி கூட்டணிக்கு அதிமுக வர வேண்டும் என்கிற அவருடைய கணக்கு பாஜக வந்து இன்னமும் கணக்கு போட்டு கொண்டிருக்கிறதா? ஏனென்றால் நாடு முழுக்க வேட்பாளர்களை அறிவித்த போது கூட தமிழ்நாட்டிற்கு இன்னமும் அறிவிக்காமல் ஒரு வெயிட்டிங் லிஸ்டில் வைத்திருக்கக்கூடிய தன்மையை பார்க்கிறோம். கூட்டணி கணக்கில் மாற்றம் வருமா என்கிற கோணத்தையும் நாம் பேசலாம். நம்மோடு பத்திரிகையாளர் திரு டி என் ரகு, அதிமுகவினுடைய செய்தி தொடர்பாளர் வழக்கறிஞர் சிவசங்கரி, விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய திரு வன்னியரசு, அரசியல் விமர்சகர் திரு சூர்யா சேவியர், பாஜகவினுடைய செய்தி தொடர்பாளர் திரு புரட்சி கவிதாசன், வணக்கம். என்ன மாற்றத்தை ஏற்படுத்தும் டிஎன் ரகு? எலெக்ஷன் சீசன் இது. இப்போ வந்து பிஎம்கே வராங்களா, டிஎம்டிகே வராங்களா, அல்லது வந்து அவங்களோட போவாங்கன்னு சொன்ன திரு டிடிவி தினகரன், ஓபிஎஸ் இவங்கெல்லாம் வந்து உட்காடுறாங்களா அப்படிங்கிறதே வந்து எனக்கு வந்து ஒரு கேள்வியா இருக்கு. அந்த கேள்விக்கு பதிலே கிடைக்க மாட்டேங்குது. கூட்டணியில் இருக்கக்கூடிய மற்ற தலைவர்கள் எல்லாம் மேடையில் இருக்காங்க. ஏசி சண்முகம் இருக்கிறாரு, பாரிவேந்தர் இருக்காரு, ஜான் பாண்டியன் இருக்கிறாரு, வேற யார் இருக்கா, இவங்கெல்லாம் இருக்கிறாங்க. தமிழறிமணியன் இருக்கிறாரு. பட் இன்னமும் டிடிவி தினகரனுக்கும் அழைப்பு இல்லை, ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கும் அழைப்பு இல்லை. அதிமுக மேல இன்னமும் சாஃப்டா, அது வந்து ஏடிஎம்கே வரும்ன்றதுக்காக அவங்கள வந்து ஹோல்ல வச்சிருக்காங்க. அந்த அந்த ஆசை அவங்களுக்கு தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கு. அந்த ஒரு ஸ்பர்ன்ட் லவரை வந்து ஃபாலோ பண்ணி போற அந்த சினிமாலாம் பாக்குற அந்த காதலருடைய அந்த ஒரு ஒரு இது இருந்துகிட்டே இருக்குது. வேணான்னு சொன்னாலும் விரட்டி விரட்டி போய் காதலிக்கிறது நம்ம பார்த்துருக்கோம்ல, எவ்வளவு சொல்லுது தமிழ் சினிமால. யூடிசிங் கணக்குல சேர்ந்துடாதா? இல்ல, லீகலாங்க அது, இதுவா தான், கண்ணியமா தான், வேற எதுவும் சொல்ல, நீங்க வேற. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நிலவிக்கிட்டு இருக்கு. ஏன்னா அவங்களுடைய ஸ்ட்ரென்த் அவங்களுக்கு தெரியும். தமிழ்நாட்டில் வந்து 17% 18% தான் சொல்லிக்கிட்டு இருந்தாலும் கல நிலவரம் வேற. டிடி விதிநகரனுடைய அம்மா மக்கள் கட்சியே இவங்களோட பவர்ஃபுல், இவங்களோட அதிக வாக்குகளை வாங்கக்கூடியவங்க செஞ்சு காமிச்சிருக்காங்க எலெக்ஷன்ல. அப்படிப்பட்ட கட்சிகளை இவங்க தலைமையில போட்டி போடுறதுக்கு தயங்கிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு ஒரு காரணம் வந்து இடையில வந்து திரு கே பி ராமலிங்கம் சொல்லியிருந்தாரு, எல்லா கட்சிகளும் பிஜேபி கூட்டணியில தாமரை சின்னத்தில் போட்டி போடணும்னா அவங்க நீங்க ஸ்மாலர் பார்ட்டிஸ்லாம் நாங்கள் முழுங்குற ஒரு ஒரு திட்டமா அது, எங்களுக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி இருக்குது. இல்லை, அது ரெண்டாவது. எனக்கு ரெண்டு கேள்வி இருக்கு. ஒன்று, ஏடிஎம்கேல திரு எடப்பாடி பழனிசாமி இந்த பேச்சே கிடையாதுன்னு சொல்லி அவர் கதவை சாத்திட்டார். அவர் நரேந்திர மோடி அவர்களை நேரடியாக விமர்சிக்கல, ஒன்றிய அரசை காட்டமாக விமர்சிக்கலைன்னாலும் கூட்டணி இல்லைன்றதில் அவருக்கு மாற்று கருத்து இல்லை. அவர் திரும்ப திரும்ப தெளிவுபடுத்துகிறார், நாங்கள் பிஜேபியோடையோ தேசிய கட்சியோடு கூட்டணி இல்லை அப்படின்னு அவர் தெளிவாக சொல்கிறார்.
ரெண்டாவது, அவர் கட்சியில் இருக்கிற முன்னணி தலைவர்கள் பிஜேபியை கடுமையாக விமர்சனம் பண்ணுறாங்க. திரு செல்லூர் ராஜ், கே பி முன்சாமி, சி வி சண்முகம், ஜெயக்குமார் கடுமையாக கண்டிக்கிறாங்க. நீங்கள் எப்படி ஜெயலலிதா படத்தை போட்டு நீங்கள் ஓட்டு கேட்கலாம், எம்ஜிஆர் படத்தை போட்டு கேட்கலாம், உங்களுக்கு வெக்கமாக இல்லையா அப்படின்னு கேட்குற அளவுக்கு காட்டமாக பேசுகிறாங்க. இருந்த போதிலும் இவங்க ஏன் திரும்ப திரும்ப ஏடிஎம்கே வெயிட் பண்ணுறாங்கன்றது ஒரு கள நிலவரம், அதுதான் நான் சொல்கிறேன். ரெண்டாவது, ஏடிஎம்கேவோட கூட்டு சேர்ந்தாலே உங்களுக்கு என்ன ஓட்டு கிடைக்க, எத்தனை சீட்டு ஜெயிக்க போகிறீங்கன்றது சந்தேகம். இந்தியா முழுக்க 400 சீட்டு ஜெயிச்சிருவோம், 370 சீட்டு ஜெயிச்சிருவோன்னு சொல்கிறவங்க, ராமர் கோயிலை திறந்துட்டோம் மொத்தமாக ஓட்டு போட போகிறாங்கன்னு சொல்கிறவங்க ஏன் ஏடிஎம்கேவுக்காக இவ்வளோ காத்திருக்காங்க? ஏன்னா வந்து அவங்க ஜெயிப்போங்கிற நம்பிக்கை இருந்தால் கூட கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட்ஸ்லாம் பண்ணோங்கிறதுனால இன்னும் நிறையா சீட்ஸ் ஜெயிக்கணும், ஜஸ்ட் அபவுட் 300 350 தாண்டணும்னு நினைக்கிறாங்க. அதனால இந்தியா ஃபுல்லாக அவங்க கூட்டணிக்கு வந்து பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் வந்து இப்போது சிவசேனாவை எடுத்துக்கங்களேன், இதில் மகாராஷ்டிராவை எடுத்துங்க, சிவசேனா உடைச்சாச்சு, என்சிபியும் உடைக்கிறாங்க. ஏன்னா அங்கே வந்து தே ஆர் நாட் ஷோர் ஆஃப் வின்னிங் மெஜாரிட்டி ஆஃப் சீட்ஸ். அங்கே வந்து காங்கிரஸ் என்சிபி அந்த உத்தவ் தாக்கரேயோட கூட்டணி பலமாக இருந்ததுனால அதை உடைச்சாங்க. அகாலிதளோட பேசுகிறாங்க, இங்கே ஜனதாதள் செக்யூலர் தேவகவுட அவங்களுடைய கட்சியோட கூட்டணி அமைச்சிருக்கிறாங்க. அப்புறம் நார்த் இந்தியாவில் சேச்சுரேட் ஆகிடுச்சு, உங்களுக்கு புதுசாக எங்கே சீட்டு வரப்போகுது? ஏற்கனவே 2014-19 ஜெயிக்க வேண்டிய எல்லா இடங்களையும் ஜெயிச்சிட்டாங்க. சவுத் இந்தியாவில் அவங்களால எதுவுமே பண்ண முடியல, எஸ்பெஷலி தமிழ்நாடு, கேரளா. இந்த முறை வந்து கர்நாடகாவில் காங்கிரஸ் கவர்மெண்ட் இருக்குது, தெலுங்கானாவில் காங்கிரஸ் கவர்மெண்ட் இருக்குது, அங்கே கூட சீட்டு வருமாங்கிற ஒரு கேள்வி இருக்குது. ஸோ இதெல்லாம் கணக்கு பண்ணி தான் கொஞ்சம் டெஸ்பரேட்டாக இருக்காங்க. நீங்கள் என்ன வேணால் சொல்லலாங்க, நீங்கள் சோஷியல் மீடியாவில் பிஜேபியை பற்றி அண்ணாமலையை பற்றிலாம் நிறைய பேச்சுகள் வந்தால் கூட கள நிலவரம், நீங்கள் வட மாவட்டங்களில் பல கிராமங்களில் பிஜேபிக்கு என்ன செல்வாக்கு இருக்குது, பிஜேபியோட சின்ன மக்களுக்கு தெரியுமா அப்படிங்கிற கேள்விலாம் இருக்குது. அதனால தான் ஏடிஎம்கேவோட இந்த சாலிட் ஓட் பேங்க், இப்போ திமுக ஆட்சியில் இருக்கிறதுனால கொஞ்சம் ஆன்டி இன்கம்பன்சி கூட இருக்கும், அதெல்லாம் நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணோன்னா ஏடிஎம்கேங்கிற ஒரு பெரிய சக்தியோடு சேர்ந்து நம்ம களமாடணும்னு நினைக்கிறாங்க. இன்னொன்று பார்த்தீங்களா, நீங்கள் வந்து இடைப்பட்ட காலத்தில் அண்ணாமலை வந்து ஜெயலலிதா பற்றிலாம் பேசினார், இப்போ எதுவுமே பேசுறது கிடையாது. இப்போ ஏடிஎம்கே பற்றி எதுவும் பேசுறதில்ல, இன்ஃபேக்ட் அவங்களுடைய பிறந்த நாளுக்கு வாழ்த்துலாம் தெரிவிச்சு. கூட்டணியை கலட்டி விடுறவர்களையும் கூட்டணி முறிகிறவர்களையும் ஏடிஎம்கே விமர்சிச்சார், எம்ஜிஆர் விமர்சிச்சார், ஜெயலலிதா விமர்சிச்சார், அண்ணா அவர்களையும் விமர்சிச்சாங்க. கூட்டணி பிரிஞ்சு போன பிறகு அவங்கள தொடர்றது, இப்போ அவங்க செகண்டரி இப்போ டெர்ஷரி லெவலில் இருக்கிற அவங்களுடைய சோஷியல் மீடியா வீரர்கள் தான் பேசிக்கிட்டு இருக்காங்க ஏடிஎம்கே பற்றி. சிக்னிஃபிகண்ட் லீடர் யார் பேசினா இம்பாக்ட் வருமோ அவங்களாம் பேசுறது இல்லை. ஆனால் இவங்க ஏடிஎம்கே ரொம்ப தெள்ள தெளிவாக சொல்லிட்டாங்க. ஆனால் இது வந்து அது ரொம்ப காட்டமாக விமர்சிக்காததுனால திரு எடப்பாடி பழனிசாமி மோடியோ பிஜேபியோ பற்றி அந்த ஒரு சந்தேகம் மக்கள் மனசில் இருந்துக்கிட்டே இருக்குது. ஏதோ ஒரு காரணத்தினால கடைசியில் சேர்ந்துரு கூடுமோ அப்படின்ட்டு. எனிவே சிவசங்கரி மேடம் இருக்காங்க, அவங்க தான் சொல்லணும், வாய்ப்பே கிடையாது, 24 மட்டும் கிடையாது, 26 கிடையாதுன்னு சொல்லியிருக்கிறாரு. ஸோ அதை அவங்க ஃபாலோ பண்ணுவாங்களா அப்படின்னு, ஏன்னா இது வந்து அவங்களுக்கு இப்போது இவ்வளோ பேசியிருக்கிறாங்க தமிழ்நாட்டில், அதுக்கு வந்து ஏதாவது ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ணியே ஆகணும். அதுவும் மோதிங்கிற ஒரு பெரிய பிம்பம் இல்லை. நீங்கள் தொடக்கத்தில் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் சொன்னீங்க, அது என்ன பேசுவார்லாம் தெரியும் சார், அந்த ஸ்கிரிப்ட்லாம் தெரியும், வாரிசு, குடும்பம், ஊழல் இவ்வளோ தான் பேசுவார், அதுக்கப்புறம் தேசம், தேசபக்தி எல்லாத்துக்கும் நாங்கள் தான், இவ்வளோ தான் ஸ்கிரிப்டு. அடுத்தது யார் கூட்டணியில் சேர போகிறாங்கன்றதான் எனக்கு கியூரியாசிட்டி. இந்த மேடம் அப்சல்யூட்லி, ஏன்னா நீங்கள் ஒன்றே அது மட்டும் சொல்லியிருக்கோம், நான் வரும்போது அவரோட பேச்சு கேட்டுட்டு வந்தேன். அவர் இந்த புயல் அடித்தபோது, மிக்ஜாம் புயலும்போது சென்னையை தத்தளிச்சிக்கிட்டு இருந்தது, இந்த திமுக அரசு வந்து அந்த வெள்ள நிவாரணம் செய்யாமல் மீடியா மேனேஜ்மெண்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறாரு. மத்திய அரசு என்ன பண்ணுது, உங்களோட கடமை என்ன, நீங்கள் என்ன பணம் கொடுத்தீங்க? எல்லா அரசியல் கட்சிகளும் மீடியா மேனேஜ் செய்ய தான் செய்வாங்க, திமுகவும் தான் செஞ்சுது, ஏடிஎம்கே இருந்தால் அவங்களும் செய்வாங்க, பிஜேபி அமித் மால்வியா என்ன பண்ணிக்கிட்டு இருக்காருங்க, எதுக்கு ஐடி செல் வச்சுருக்கீங்க நீங்கள்? எல்லா இடத்துலையும் மணிப்பூராக இருந்தாலும் சரி, விவசாயிகள் போராட்டத்தில் ட்விட்டரில் நீங்கள் வந்து செய்தியே வரவிடாமல் நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, அதை பற்றி பேசவே கூடாதுன்றீங்க. அதுவும் மீடியா மேனேஜ்மெண்ட் தானே. ஓகே, அவங்க மீடியா மேனேஜ்மெண்ட் பண்ணது தப்புன்னே வச்சுப்போம், நீங்கள் என்ன பண்ணீங்க? உங்களுக்கு இப்போ தார்மீக பொறுப்பு, உங்களுடைய ஸ்டேட்டு வந்து தத்தளிச்சிக்கிட்டு இருக்கு, நீங்கள் வந்து உதவிக்காரன் நீட்டினீங்களா? சும்மா ட்விட்டரில் மெசேஜ் சேஃபாக இருங்க, நாங்கள் பார்த்துக்குறோம்னு சொல்கிறது முக்கியம் கிடையாது, பணம் கொடுத்தீங்களா? சார், எனக்கு எல்லாத்தையும் விட ஒரே ஒரு பிரச்சனை குணா, நம்ம வந்து பிஜேபி மதவாத சக்தியாக, மதவாத கட்சியாக பார்த்துக்கிட்டு இருக்கிறோம், எனக்கு இந்த இந்தியன் ஃபெடரல் ஸ்ட்ரக்சரை உடைக்கிற ஒரு கட்சியாக இருக்குது, இது ஒரு மிகப்பெரிய டேஞ்சர். இது யூனிட்டி இந்தியா, இந்தியாவோட யூனிட்டிக்கு வேட்டு வைக்கிற மாதிரி அவங்களுடைய கொள்கைகள் இருக்குது. ஏன்னா ஆர்எஸ்எஸ் உடைய சித்தாந்தம் அதுதான், தேர் அகெயின்ஸ்ட் ஃபெடரலிசம், இந்த டைவர்சிட்டியே கூடாது, ஒரே கல்ச்சர், ஒரே லாங்குவேஜ், இப்போ இவங்க ஒரே எலெக்ஷன் சொல்கிறத வந்து அவங்களுடைய ஒரு ரொம்ப ஒரு முக்கியமான ஃபிலாசபி அது. அது பக்கம் நம்ம நாடு போயிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு கவலை எனக்கு இருக்குது. சார், நான் புரட்சி கவிதாசன் அவருடைய கருத்து கேட்கலாம். சார், வரி வாங்குறதுக்கும் ஓட்டு வாங்குறதுக்கு மட்டும் வர்றாங்க, பாதிப்புக்கு 1 ரூபா காசு கூட, சல்லி காசு கொடுக்க கூட மனமில்லாதவங்க ஓட்டு கேட்டு மட்டும் மக்களை ஏமாற்ற வர்றாங்கன்னு திரு மு க ஸ்டாலின்
கடுமையாக முதலமைச்சர் குற்றம் சாட்டியிருக்கிறார். அது ஒரு பாயிண்ட். ரெண்டாவது, இன்னமும் ஓபிஎஸ் டிடிவி போன்றவர்களை அழைக்காமல் மற்ற கூட்டணி தலைவர்களெல்லாம் மேடை ஏற்றுறது, தேவநாதன் தொடங்கி பாரிவேந்தர் வரலையும் மேடை ஏற்றுறீங்களே, வேற ஆட்கள் கிடைக்கலையா அப்படின்றது, ஒரு பெரிய அணி அமைக்கிற முயற்சியில் ஜெயிக்க முடியலையான்றது இன்னொரு கோணம். ஏடிஎம்கேவுக்காக காத்திருக்கீங்களா? அதற்காக மோடி வந்து ஏடிஎம்கேவை டச் பண்ணாமல் பேசிட்டு இருக்கிறாரா? அதாவது நீங்கள் கேட்ட முதல் கேள்விக்கு பதில் சொல்லிடுறேன். வரி வாங்குவதற்கும் மக்களுடைய வாக்குகளை பெறுவதற்கும் மாத்திரமே பாரத பிரதமர் நரேந்திர மோடி தமிழகத்திற்கு வருகிறார் அப்படின்னு முதல்வர் சொன்னார் அப்படின்னு சொன்னீங்க. திருச்சி விமான நிலையத்தை, சர்வதேச விமான முனையத்தை திறந்து வைப்பது வரி வாங்குவதற்கா அல்லது வாக்குகளை பெறுவதற்கா? அதுபோல் கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டியை அமைச்சர் உதயநிதியின் பேரில், அழைப்பின் பேரில் வரி தந்து துவக்கி வைத்தது வாக்குகளை பெறுவதற்கா, வரி வசூலிப்பதற்கா? அது மாதிரி இன்ன பல திட்டங்கள், குலசேகரப்பட்டினத்தில் ராக்கெட் ஏவுதளத்தை, ஒரு 50 ஆண்டு கனவு, அந்த திட்டத்தை துவக்கி வைத்தது நாட்டுடைமை ஆக்கியது வரி வாங்குவதற்கா அல்லது வாக்குகளை பெறுவதற்கா? இப்பொழுது கூட கல்பாக்கத்தில் ஈனுலையை, 2வது அழகினை திறந்து வைப்பதற்காக வந்திருப்பது வாக்கு வாங்குவதற்கா, வரி வசூல்வதற்கா அப்படின்னு முதலமைச்சர் தன்னுடைய மனசாட்சியில் கை வச்சு சொல்லணும். முதலமைச்சர் தனிப்பாட்டு பாட வேண்டிய அவசியம் இல்லை. அவருக்கு மேடை இருக்கிறது. எப்படி சகோதரி கனிமொழியை மேடையில் வைத்து கொண்டு திமுகவை தமிழகத்திலிருந்து துடைத்தறிவோம் என்று பாரத பிரதமர் நரேந்திர மோடி பேசினாரோ, அதே மாதிரி நீங்களும் கூட பாரத பிரதமரை மேடையில் வைத்து கொண்டு நீங்கள் வந்து தமிழகத்தினுடைய முதலமைச்சர் என்கிற முறையில் வேண்டுகோளாவது விடுத்தீங்களா? பாரத பிரதமர் நரேந்திர மோடி இருக்கிறார், ஐயா எங்களுக்கு 37,000 கோடி நஷ்டம் ஏற்பட்டிருக்கிறது, கஷ்டம் ஏற்பட்டிருக்கிறது, அதில் பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து எங்களுக்கு இவ்வளவு தாங்க, மாநில பேரிடர் நிவாரண நிதியிலேருந்து இவ்வளவு தாங்க, மத்திய பேரிடர் நிவாரண நிதியிலேருந்து இவ்வளவு தாங்க, அதற்கப்புறம் கடன் கூட தாங்க தூத்துக்குடிக்கு, திருநெல்வேலிக்கு, சென்னை, செங்கல்பட்டுக்கெல்லாம் வந்து அவர்கள்ட்டையும் மாநில அரசுல முதலமைச்சர் கடிதம் கொடுத்து அனுப்பினார், இவ்வளவு சேதம் இருக்கு பாருங்கன்னு. நாடாளுமன்றத்துல எம்பிக்கள் வந்து குரல் கொடுத்திருக்கிறாங்க. இது வந்து எதற்காக மீண்டும் மீண்டும் வலியுறுத்தணும்? தொடர்ந்து கேட்டுட்டு தானே இருக்கிறாங்க. ஏன் கொடுக்க மாட்டார்? ஏன் தமிழ்நாடு பிஜேபி கேட்க மாட்டேங்குது? தேசிய பேரிடர் நிதியிலிருந்து இவ்வளவு ஒரு நகரமே அழிஞ்சு போச்சு, தூத்துக்குடி, காசு கொடுங்கன்னு தமிழ்நாடு கவர்மெண்ட் மட்டும் தான் கேட்கணுமா? டிஎம்கே மட்டும் தான் கேட்கணுமா? பிஜேபி கேட்க கூடாதா? ஏங்க, அதாவது நல்லா புரிஞ்சுக்கணும், நான் திரும்ப திரும்ப கேட்கிறேன், முதலமைச்சருக்கு மனசாட்சி இல்லையா இல்ல நெறியாளருக்கு மனசாட்சி இல்லையான்னு தெரியல. கேள்வியை கேட்டீங்க, பதில் சொல்லிட்டு இருக்கீங்க, இவ்வளவு பேச்சு பேசுறீங்க, நான் எப்படி பதில் சொல்ல முடியும்? நட்பு ஒரு மத்திய அரசு மாநில அரசுக்கு மிக்ஜாம் புயல் வந்த அடுத்த சில மணி நேரங்களிலேயே நம்முடைய கப்பற்படை, நம்முடைய விமானப்படை, நம்முடைய பாராமிலிட்டரி போர்ஸ், அதெல்லாம் பண்ற விமானப்படை இருக்கு, அதெல்லாம் பண்ற கப்பற்படை இருக்கு. பாயிண்ட்க்கு வாங்க. ஒரு நகரம் நிர்மூலமாயி போயிருக்கு, தூத்துக்குடி, சென்னையில் இவ்வளவு பாதிப்பு இருக்கு, ஏன் தேசிய பேரிடர் நிதி தொடர்ந்து கேட்டு 7,000 கோடி கேக்குறாங்க? ஏன் தர மாட்டாங்க? ஒரு 1,000 கோடி, 2,000 கோடி, 7,000 கோடி எதுவுமே தர மாட்டேன்னு எப்படி சார் ஒரு அரசாங்கம் பாராமுகமா இருக்கு? கேட்டாங்களான்னா கேட்டுட்டே தானே இருக்காங்க. ஏன் உங்களுக்கு கொடுக்கவே இல்லையா? கொடுத்தா புனரமைப்பு செய்வதற்காக, இது மாதிரி பேரிடர் தொடர்ச்சியா வெள்ள காலங்கள்ல
சென்னை மக்கள் பயங்கர துயரப்படுறாங்க அப்படின்னு சொல்லி 4000 கோடி சிங்கார சென்னையை அங்கிருக்கிற நீர்நிலைகளை பாதுகாப்பதற்காக, அங்கே இருக்கக்கூடிய வாய்க்கால்களை தூர்வாருவதற்காக, அங்கே இருக்கக்கூடிய நீர்நிலைகளை ஆழப்படுத்துவதற்காக, இப்படி கட்டமைப்பதற்காக 4000 கோடி ரூபாய் இருந்துச்சு, அதை செலவு பண்ணிலாம் பண்ணலையா, அந்த கணக்கு எங்கன்னு கேட்கும்போது என்ன இழப்பீடு வந்து 6000 ரூபாய் மாநில அரசு தன் சொந்த காசு இருக்கு, 2000 கோடி தான் ரயிலுக்கு காசு கொடுக்கல, மெட்ரோ ரயில் சென்ட்ரல் ஸ்டேட் ரெண்டு பேரும் சேர்ந்து நடத்துற ஜாயிண்ட் வெஞ்சர் ப்ரோக்ராம், ஜாயிண்ட் ப்ராஜெக்ட், அதுக்கு காசு கொடுக்கல, அப்ரூவல் கொடுக்கல, ஸ்பெசிபிக்கா கேக்குறாங்க புயல் வெள்ள நிவாரணம் காசு கொடுங்க, மெட்ரோக்கு காசு கொடுங்கன்னு கேக்குறாங்க. விருப்பம் நீங்க வரீங்களா? சரக்கு செலவு பண்ணி அந்த கணக்கு சொல்லல. எல்லாத்துக்கும் மேல அந்த பேரிடர் பார்வையிட வந்த நிபுணர் குழுவை நம்மளுடைய டிஆர் பாலு தலைமையில எதிர்கட்சி எம்பிக்கள் எல்லாம் டெல்லியில போய் சந்திச்சுட்டு பாரத பிரதமர் நரேந்திர மோடியை பார்த்து விட்டு அமித்ஷாவை பார்த்து விட்டு வெளியில வந்து என்ன சொல்லுவாங்க, எல்லாம் திருப்தியா போயிட்டு இருக்கு, அதெல்லாம் ப்ராசஸ் இருக்குங்க, ப்ராசஸ் படி தான் வரும், உடனே கையில கொடுத்துருவாங்களா அப்படின்னு வியாக்கியானம் பேசினது மூத்த தலைவர் டிஆர் பாலு அவர்கள். என்ன பண்ணுச்சு? அதாவது பாருங்க, அதாவது நீரின்றி அமையாது உலகுமாங்க, வானம் இடிந்து கொட்டுகிற அளவுக்கு வளமான நீர்வளம் தமிழ்நாட்டில் இருக்கு, அதை சேகரிக்கிறதுக்கான ஏனத்தை ஏற்பாடு பண்ணீங்களா? சென்னையில் ஏரிகளை தூர்வாரணீங்களா? புதிய ஏரிகளை கட்டுமானம் பண்ணீங்களா? கர்மவீரர் காமராஜருக்கு பிறகு யாருமே நீர் மேலாண்மையில வந்து பேசுறது இன்னொரு சப்ஜெக்ட், நீர் சேகரிப்பு, மழை நீரை எப்படி சேகரிக்கணும், வெள்ளத்தடுப்பு வேற பாயிண்ட். ஒரு வருஷத்துல பெய்யற மழை 24 மணி நேரத்துல பெய்தால் எந்த நகரமும் தாங்காது. இப்ப வர்றது வந்து கிளவுட் பாஸ்டிங் மாதிரி பருவம் தவறி பெய்கிற மழை. ஒரு வருஷத்துல பெய்யற மழை ஒரு நாள்ல பெய்திருக்கு, என்ன கட்டமைப்பு செய்தாலும் தாங்காது அப்படின்னு சொல்றாங்க. நம்ம தொடர்ந்து பேசலாம். இந்த ஒப்பாரிய நிறுத்துங்க, அதாவது இந்த போர்க்களத்துல புலம்பல்களை நிறுத்துங்க. அபரிமிதமா மழை பெய்யுது அப்படின்னா அதை சாதகமாக மாற்றுவதற்கான சாத்தியக்கூறுகளை பற்றி என்ன அறிவு இருக்கு உங்களுக்கு? என்ன பண்ணிருக்காங்க? குஜராத் வெள்ளத்துல மூழ்கலையா? குஜராத் வெள்ளத்துல மூழ்கலையா? மும்பை மூழ்கலையா? பாலைவனத்துல இல்லங்க. இப்ப பிரதமர் கட்டின பாலத்து மூழ்கலையா சார்? அந்த பாலத்தை இழுத்து மூழ்கலாம் டெல்லியில சொல்றியா? எல்என்டி கட்டின பாலத்தை சார் கடல் நீரை குடிநீர் ஆக்குறீங்க. நீங்க எதுக்கு கடல் நீரை குடிநீர் ஆக்குவதற்கு 2500 கோடி ரூபாய் திட்டத்தை போன வாரம் தான் திறந்து வைக்கிறாங்க.
பிஜேபி எங்களுடைய தனிப்பட்ட கொள்கை கோட்பாடுகளோடு தேர்தலுக்கும் முழுமூச்சா இருக்கும். நாளைக்கு பாராளுமன்ற வாரியா கருத்து கேட்கிற கூட்டம் இருக்கு. இப்ப என் தலைமையில பெரம்பலூர் இருக்கு, திருச்சியில இருக்கு. அது மாதிரி நாங்க 39+1 40 தனித்தே நிற்பதற்கு, சொந்த காலில் நிற்பதற்கு தெம்பு திராணியோடு அனைத்து சாத்திய கூறுகளோடு இருக்கிறோம். இதுல எந்த ட்ரெயின் கிளம்புறதுக்குள்ள இல்ல, கூட்டணி பேசிக்கிட்டு இருக்கோங்க. விசில் அடிச்சு ட்ரெயின் கிளம்புறதுக்குள்ள ஏறிக்கிறவங்க ஏறிக்குங்க, அவ்வளவுதான். விசில் அடிச்சு ட்ரெயின் நரேந்திர மோடியுடைய ஆட்சியை ஏற்றுக்கொள்கிறவங்க வாங்க, இல்லன்னா போங்க. தமிழ்நாட்டுல வந்து ஒருவேளை நாங்கள் தெளிவா இருக்கிறோம். தினகரனுக்காகவும் ஓபிஎஸ்க்காகவும் நீங்க அள வேணாம். இது வந்து ஓனாய் நினைக்கிறீங்கன்னு கேக்குறேன். எடப்பாடி வந்துருவாரு அப்படின்னு ஒரு காத்திருக்க ஒரு பட்டியல வச்சிருக்கீங்களா? என்ன வேணாலும் சொல்லிக்கங்க, என்ன வேணாலும் சொல்லிக்கங்க. இளவு காத்த கிளி போட இருக்கிறார்கள் என்று என்ன வேணாலும் சொல்லிக்கங்க. ஆனால் வெற்றிகரமான மெகா கூட்டணியை பாஜக அமைத்து திமுகவை தமிழக மண்ணிலிருந்து துடைத்து எரியும். எங்க சார் ட்ரெயின் கிளம்ப போகுது, 39 நாங்க தான் நிப்போம், தேவையா வந்து கடைசி நேரத்தில் ஓடி ஏறிக்கீங்கன்றீங்க. இன்னொரு பக்கம் மெகா ஏற்பாடு செஞ்சுட்டு இருக்கோங்க. இல்ல இல்ல நீங்க ஆமாங்க, ஆமாங்க, நான் தான் சொன்னேன்ல, ட்ரெயின் கிளம்புறதுக்குள்ள வாங்க. உங்க டைம் இருக்கு, போதுமான அளவுக்கு இருக்கு, வாங்க. எல்லாத்தையும் யாரும் டிசைட் பண்ணோம்? பாராளுமன்ற குழு இருக்கு எங்களுக்கு, பார்லிமெண்ட்ரி போர்டு. பார்லிமெண்ட்ரி போர்ட் வில் டிசைட் என்டிஏ அலைன்ஸ் இன் தமிழ்நாடு அண்ட் ஆல்சோ என்டையர் பாரத். அதனால நீங்கள் கவலைப்பட வேணாம், கூட்டணியை பற்றியெல்லாம் கவலைப்பட வேணாம். நீங்கள் ஏதாச்சும் ஜெயிக்க முடியுமான வழியை பாருங்கள். எங்கள் கூட்டணி ரொம்ப சிறப்பாக இருக்குது, 400 மேலே நாங்கள் ரீச் பண்ணிடுவோம். நான் ஜெயிக்கிறதுக்கு இதில் என்ன இருக்குது? சிவசங்கரி, மெகா கூட்டணியை பிஜேபி அமைக்க போகுது, தேவை இருக்கிறவங்க வந்து ஓடி வந்து ஏறிக்கிங்கன்னு சொல்கிறாங்க. மோடியை ஏற்றுக்கொண்டால் யார் வேணாலும் ஏறிக்கலாம், அந்த கூட்டணி ஏற்றுக்கொள்ளும் அப்படின்னு திருமதி வானதி சீனிவாசன் அவர்கள் மாலையில் சொன்னாங்க. அது வந்து ஏடிஎம்கேவுக்கும் அப்ளிகபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க ஆசைகள்லாம் அவங்க சொல்லுவாங்க சார். ரகு சார் கூட சொன்னார், ஏதோ காதலை பற்றிலாம் சொன்னார், துரத்தி துரத்தி காதலிக்கிறாங்க. ஒருதலை காதலுக்கெல்லாம் நாங்கள் ஒன்றுமே செய்ய முடியாது. எங்களோட முடிவை வந்து திட்டவட்டமாக அறிவிச்சிட்டோம் நாங்கள். 24 கிடையாது, 26 கிடையாது, ஆயுட்காலம் முழுக்க கிடையாது, கிடையாது, கிடையாது சொல்லியாச்சு, தீர்மானமும் போட்டாச்சு, பொதுவெளியிலும் சொல்லிட்டோம், ஊடகத்துக்கும் சொல்லிட்டோம். ஸோ எங்களோட நிலைப்பாடு வேறு, நாங்கள் வேறு பாதையில் போயிட்டுருக்கோம். மக்கள் நலன், மக்கள் உரிமை, இதை சார்ந்து தான் போயிட்டுருக்கு சார். ஸோ இங்கே இருக்கிற அவலங்கள், இங்கே தமிழ்நாட்டில் நடக்கிற பிரச்சனைகள், இதெல்லாம் மக்கள் மன்றத்தில் கொண்டு போவோம். அதே போல் மத்திய அரசு செய்கிற அத்தனை அட்டூழியங்களும் மக்கள் மன்றத்தில் கொண்டு போவோம். ஸோ எங்களுக்கு பிரதானமான எதிரிகள்னு பார்த்தா இங்கே தமிழ்நாட்டில் திமுக, மத்தியில் பிஜேபி. ஸோ இதில் நாங்கள் உறுதியாக இருக்கோம். ஸோ இந்த கூட்டணியில மறுபரிசீலனை அப்படின்ற பேச்சுக்கே இல்ல, கிடையவே கிடையாது சார். நாங்க முடிவு எடுத்தா எடுத்தது தான். சோ அவங்களுடைய காதலுக்கு எல்லாம் நாங்க ஒண்ணும் பண்ண முடியாது. இல்ல நீங்க கூட ரொம்ப காதலிக்கிறீங்க போல, திரும்ப திரும்ப கேட்டு இவ்வளவு காதல் கொடுத்தீங்கன்னா நாங்க என்ன பண்ண முடியும் சார்? எங்களோட முடிவு எடுத்துட்டோம், எங்களுக்கு வேண்டாம். எங்களுடைய மக்களுடைய அன்பு தான் வேணும், தொண்டர்களுடைய அன்பு தான் வேணும், தொண்டர்களுடைய உணர்வுகள் தான் வேணும், மக்களுடைய உணர்வுகள் தான் வேணும் சார். சோ அதுல நாங்க தெளிவா இருக்கோம். இப்ப எங்களுக்கு என்ன பிரச்சனைனா, இங்க இருக்க தமிழ்நாட்டு மக்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் ஒவ்வொரு பிரச்சனையும் மக்கள் மன்றத்துல கொண்டு போய் தேவையான அளவுக்கு ஓட்டை வந்து பெறுவதுதான் எங்களுடைய லட்சியமா இருக்கு சார். நீங்களும் ஒரு மிக பிரம்மாண்டமான கூட்டணி அமைப்போம் அப்படின்னு சொன்னீங்க. ஆனா உங்க கூட்டணியில இருந்த உதிரி கட்சிகள், சின்ன சின்ன கட்சிகள் கூட தமாகால வாசன் தொடங்கி ஜான் பாண்டியன் வரையிலும் பிஜேபியை ப்ரிஃபர் பண்றாங்க.
அதிமுக பக்கம் வர தயங்குறாங்களே? இல்லை சார், அவங்கவுங்களுக்கு ஒரு சுயநலம் சார், அந்த சுயநலத்துக்காக அவங்க போகிறாங்க. ஆனால் வலிமையான கூட்டணியை நம்ம அமைச்சிருக்கோம். இப்போ எஸ்டிபியாக இருக்கட்டும், புரட்சி பாரதமாக இருக்கட்டும், இன்னும் பல கட்சிகளோடு 7-8% உள்ள கட்சிகளோடு நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்திட்டுருக்கோம். ஸோ எடப்பாடியார் சொன்னது போல் மெகா கூட்டணியை கண்டிப்பாக அமைப்போம் சார். அதாவது தனித்தே நிற்கக்கூடிய வலிமை உள்ள ஒரு கட்சினா அது அதிமுக தான். 41% ஓட்டு சதவீதம் உள்ள ஒரே கட்சி அதிமுக. ஆனால் நாங்கள் போன முறை பார்லிமெண்ட் எலெக்ஷனில் மிகப்பெரிய ஒரு சரிவை சந்திச்சதுனால அதே போல் சட்டமன்ற எலெக்ஷனில் 33% வந்தோம். ஸோ 41% வர்ற அளவுக்கு வருகின்ற எலெக்ஷனில் மிகப்பெரிய ஒரு கூட்டணியை அமைச்சு கட்டமைச்சு அந்த ஓட்டை வந்து நாங்கள் அறுவடை பண்ணுவோம் சார். அந்த அளவுக்கு நாங்கள் தெரியும். அடுத்து முதலமைச்சருங்க, நீங்கள் ஒரு விவாதத்தை வச்சுங்க. தமிழ்நாட்டின் முதலமைச்சர் சொல்கிறாரு 37,000 கோடி வந்து மத்திய அரசாங்கம் கொடுக்கலன்னு சொல்கிறாரு. கொடுக்கலன்னும் போது இன்றைக்கி என்ன பண்ணியிருக்கணும், கருப்பு பனூனில் விட்டுருக்கணும், எதிர்ப்பில் பதிவு பண்ணியிருக்கணும். எதிர்கட்சியாக இருக்கும்போது எந்த அளவுக்கு அழுத்தமான எதிர்ப்புகளை நீங்கள் பதிவு பண்ணீங்க, கருப்பு பலூனை விட்டுறீங்க, கோ பேக்குன்னீங்க. இன்றைக்கி 37,000 கோடி வந்து மத்திய அரசாங்கம் கொடுக்கலன்னா நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், அதை பதிவு பண்ணியிருக்கணும். இன்றைக்கி மயிலாடுதுறை போகிறாரு. மயிலாடுதுறை கிட்டத்தட்ட நாங்கள் 6 மாவட்டங்களை பிரித்தோம். மயிலாடுதுறையில் மழை வெள்ள பாதிப்பு வந்தபோது தரங்கம்பாடி சீர்காழியில் மிகப்பெரிய அளவு பாதிப்பு, 1,50,000 ஏக்கர் மூழ்கி போச்சு. ஆனால் அந்த இடத்துக்கு நீங்கள் போயிருக்கீங்க. நீங்கள் வாக்குறுதிப்படி 3 மாவட்டங்களை நீங்கள் பிரிக்கிறேன். நீங்கள் கிட்டத்தட்ட கும்பகோணம், கடலூர், திண்டுக்கல்லாம், ஆனால் எந்த மாவட்டங்களும் பிரிக்கல. ஸோ மாவட்டங்கள் நாங்கள் பிரித்த மாவட்டங்களுக்காக தான் அவர் இன்றைக்கி போயிருக்காரு. போனது மட்டுமோ அங்கே இருக்கிற விவசாயிகளுடைய பிரச்சனையை அவர் கவனத்தில் கொண்டு வரணும். பயிர் காப்பீடு கிடையாது, மழை வெள்ளத்தினால 1,50,000 ஏக்கர் மூழ்கி போய் கிட்டத்தட்ட மிகப்பெரிய பிரச்சனையை சந்திச்சிருக்காங்க. ஏற்கனவே 10 மாவட்டங்கள் பாதிப்பு. அடுத்த வருஷம் 37,000 கோடி மத்திய மாநில அரசுகள் சேர்ந்து தான் அந்த வந்து அந்த இழப்பீடை கணக்கிட்டு இருக்காங்க சார். ஆனால் இன்ன வரைக்கும் புள்ளி விவரங்கள் எவ்வளோ இழப்பீடு நீங்கள் கொடுத்துருக்கீங்க, தென் மாவட்டங்களுக்கு கொடுத்துருக்கீங்க. இங்கே சென்னையில் எடுத்துங்க, மிக்ஜாம் போயில் 1 கோடி பேருக்கு மேலே இருக்காங்க சார் சென்னையில். ஆனால் அவங்க கொடுத்த 6,000 யாருக்கு கொடுத்துருக்காங்க, 43,00,000 பேருக்கு தான் 6,000 கொடுத்துருக்காங்க. ஆனால் ஒரு ஒரு வீட்டிலும் 1,00,000, 2,00,000 இழப்பீடு நடந்திருக்கு, இழப்பு நடந்திருக்கு. இந்த 43,00,000 சொந்த காஸ்ட்லேருந்து மாநில அரசினுடைய சொந்த வருவாயிலேருந்து தர்றோம், ஒன்றிய அரசு தரல அப்படின்றப்ப நீங்களும் ஒன்றிய அரசு நீங்கள் கணக்கீடு பண்ணுங்க சார். நான் நீங்கள் இன்னுமே சட்டமன்றத்தில் புள்ளி விவரம் கொடுக்கலையே சார், இன்னும் கணக்கீடு பண்ணலையே. இங்கே சென்னையில் எவ்வளோ வெள்ள பாதிப்பு, தென் மாவட்டங்கள் எல்லாம் 37,000 கோடி நீங்கள் சொல்லிட்டீங்க. ஆனால் நீங்கள் சென்னையில் கொடுத்தது எந்த அளவுக்கு, ஒரு ஒரு வீட்டுக்கு 1,00,000, 2,00,000 பாதிப்பு சார். மழைநீர் வடிகாலுக்காக நாங்கள் வெள்ள அறிக்கை கேட்டோம். இந்த காலத்திலும் ஒருத்தருக்கு ஒரு தொழில் பண்ணுறவங்களுக்கு 1,00,000, 2,00,000 சார் நீங்கள் அப்படி சொல்லாதீங்க சார். கஜா சார், அதிகமான சீற்றங்கள், இயற்கை பேரிடர்கள் பார்த்த ஒரே அரசு எங்களுடைய அதிமுக அரசு தான். வர்தால ஆரம்பித்து ஒக்கி நிவர் கஜா புயல் வரைக்கும், கஜால என்ன சார் 1,00,000 இன்கம்கள் சாந்தி புரிஞ்சுதுடா. மரங்கள் மட்டும் என்ன சார் 6,00,000 மரங்கள், அந்த அளவுக்கு கூட உங்களுக்கு பாதிப்பு கிடையாது. அப்படி இருக்கும்போது ஆடுகள் இருந்து, மாடுகள் இருந்து, தென்னை மரங்கள்ல இருந்து, நகரத்துக்கு ஏற்பட்ட பெரும் பாதிப்பு சார். நகரத்துல இங்க எங்களுக்கு 2015 வந்துச்சு சார், 5,000 நாங்க கிரெடிட் பண்ணுமே, எந்த கண்டிஷன் இல்லாம பண்ணுமே, அம்மா உடனே அக்கௌண்ட்ல போட்டாங்க. நீங்க இங்க என்ன பண்ணீங்க, இப்போ பொங்கலுக்கே எடுத்துங்க சார், இவ்வளோ பெரிய பாதிப்பை பார்த்துருக்காங்க. 2,500 ரூபாய் நாங்கள் கேஷ் கொடுத்தோம், ஆனால் அந்த பொங்கல் தொப்பு கூட நீங்கள் சரியா. வேட்டி சேலை சார் எவ்வளோ அற்புதமான திட்டம், அதுக்கு என்ன பண்ணீங்க, கோஆப்டெக்ஸில் ஆர்டர் வாங்கிட்டு பாதி பணம் கொடுக்காம இருக்கு, நெசவாளர்கள் கண்ணீரோடு இருக்காங்க சார். இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கு சார், திட்டங்கள் எத்தனை திட்டங்கள், மக்கள் நல திட்டங்கள்லாம் நிறுத்திட்டீங்க. தாலிக்கு தங்கம் 1,000 கோடி ஒதுக்கணும், நீங்கள் 600 கோடி ஒதுக்கிட்டு 2,75,000 பேருக்கு தான் கொடுக்குறீங்க. ஸோ வாக்குறுதிகள் இப்போ இன்றைக்கி அரசு பாரதி சார் கூட சொல்லியிருக்காரு, அதிமுக மிகப்பெரிய நெருக்கடியில் இருக்குன்னு. எங்களுக்கு எந்த நெருக்கடியும் இல்லை, நெருக்கடியெல்லாம் இப்போ திமுகவுக்கு தான். ஏன்னா 2019 520 வாக்குறுதிகள், பிரதானமான வாக்குறுதி நீட்டு, மின்சார கணக்கீடு. அவர் சொன்ன நெருக்கடி அரசியல் நெருக்கடி, அரசியல் நெருக்கடி விட ஒரு வலிமையான ஆசைக்கு நாங்க கட்சி நடத்தல சார், மத்தவங்க ஆசைக்கா நாங்க கட்சி நடத்துறோம், மக்களுக்காக நடத்துறோம், எங்க தொண்டர்களுக்காக நடத்துறோம். அப்போ அவங்கவுங்க ஆசைக்கு எங்களுக்கு எந்த நெருக்கடியும் இல்லை, தெளிவாக இருக்கும், தீர்க்கமாக இருக்கும், தெளிந்த நுயரோடையாக இருக்கும் சார். நீங்கள் மக்களை வந்து தெளிவாக போய் சந்திக்கக்கூடிய அளவுக்கு எங்களுக்கு தைரியம் இருக்குது. ஆனால் நெருக்கடி யாருக்குன்னா நீட்டு, மாதம் ஒரு தடவை கணக்கீடு செய்வோம், சொத்து வரி உயர்த்த மாட்டோம், வேட்டி இந்த பண்பாட்டு திருவிழாவை பொங்கலை கொண்டாடுவோம், பழைய ஓய்வூதிய திட்டங்கள், இப்படி எண்ணற்ற விஷயங்களை வாக்குறுதியாக கொடுத்து இவங்களுக்கு தான் நெருக்கடி. ஸோ மக்களை பார்க்கணும்னா அவங்க தான் கஷ்டப்படணும். அன்னிய அரசு ரெண்டு பேச்சு ரெண்டுமே காரசாரமான குற்றச்சாட்டுகள் மலிந்ததாக இருக்குது. இல்லை, அதாவது தமிழ்நாட்டில் நம்முடைய மோடி அவர்கள் இது வர்றது 6வது முறை, இப்போ இந்த தேர்தல் ஒட்டி வர்றது 6வது முறை இல்லை, 60வது முறை இல்லை. தமிழ்நாட்டிலே அவர் குடியிருந்தால் கூட, அல்ல தமிழ்நாட்டிலே அவர் ஓட்டு போட்டால் அவர் வந்து போட்டிட்டால் கூட, மோடி வந்து டெபாசிட்டி இழப்பார், மோடியே டெபாசிட்டி இழப்பார். அப்படி தான் தமிழ்நாட்டில் பாஜகனுடைய நிலை. இன்றைக்கி நீங்கள் சொன்னீங்க பல கட்சிகள் பெற சொன்னீங்க, அதில் வந்து எல்லாமே லெட்டர் பேட் கட்சி தான். ஒரு மக்கள் மாஸ் மூமெண்ட்டாக இல்லை அரசியல் கட்சியாக வந்து எந்த மூமெண்ட்டும் இல்லை, தனிநபர்களாக வந்து தன்னுடைய லெட்பேடை வந்து பயன்படுத்திகிட்டு இருக்கிற பார்ட்டிஸ் தான் அங்கே இருக்கிறாங்க. ஒரு கூட்டணிக்கு அவர் சொல்கிறாரு ட்ரெயின் உசில் அடிக்க போகுது அப்படின்னு சொல்லி, அந்த ட்ரெயினை கவரப்போகுது அப்படி எப்படி எப்படி ஏறுவாங்க, அதே வந்து ஆக்சிடெண்ட் ஆக போகுது எப்படி ஏற போகிறாங்க,
எதுவுமே இல்லை. நீங்கள் நிவாரண நிதிக்கும் திட்டங்களுக்கும் வித்தியாசம் தெரியாமல் இருக்கிறாங்க. நிவாரண நிதிங்கிறது மக்கள் செத்து கிடக்காங்க, அங்கே வந்து வீடுகள் இடிஞ்சு போச்சு, அங்கே வந்து எந்த வாய்ப்பும் இல்லை, எதுவுமே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு சூழலில் நீங்கள் 37,000 கோடி ரூபா வந்து பாதிக்கப்பட்ட மக்கள் கொடுங்கன்னு சொல்கிறதும், இந்த தேசிய பேரிடரை அறிவிக்கணும் அப்படின்னு சொல்கிறது, தேசிய பேரிடர் இந்த தேசத்துக்கே ஒரு பேரிடர் இது, நீங்கள் அதுக்கான நிவாரண நிதியை வழங்குங்க அப்படின்னு சொல்கிறதுக்கும், நீங்கள் வந்து ராக்கெட் விடுறதுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது? மக்கள் செத்து கிடக்காங்க, ராக்கெட் விடணும் அவசியமாங்க? மக்கள் செத்து கிடக்காங்க, நீங்கள் வந்து ஈனுலையை நீங்கள் அமைக்கணும்னு சொல்கிறீங்க, அங்கே ஈனுலைகள் கூடாதுன்றாங்க, அங்கே மக்கள் வந்து மிக மோசமான நிலையில் இருக்காங்க, அங்கே வந்து கேன்சர் பரவுதுன்னு சொல்கிறாங்க, நீங்கள் ஈனுலையை கொண்டு வரேன்னு சொல்லி சொல்கிறது, இது மக்களுக்கான திட்டமாக இது? மக்கள் என்ன நீங்கள் செய்கிறீங்க? தமிழ்நாட்டுக்குன்னு என்ன செஞ்சுருக்கிறீங்க? இன்றைக்கி 6வது நாளாக வந்து உயர்நீதிமன்றத்தில் தமிழ் மொழியை வந்து நீங்கள் வந்து வழக்காடு மொழியாக கொண்டு வரணும்னு சொல்லி வழக்கறிஞர்கள் போராட்டம் நடத்துகிறாங்க. தமிழ்நாட்டுக்கு நான் நல்லது செய்கிறேன், தமிழ் மொழிக்கு நல்லது செய்கிறேன்னு சொல்லி ஒவ்வொரு முறையும் பேசுகிறாரு. வணக்கம் சென்னைன்னு சொல்லி பீத்திக்கிறார். பேசும்போதெல்லாம் வந்து பெரிய வந்து அதிமேதாவி மாதிரி வந்து தமிழில் பெரிய பண்டிதர் மாதிரி பேசுகிறாரு. தமிழ் மொழியை வந்து வழக்காடு மொழியை அறிவிக்கணும்னு சொல்லி சொல்கிறாங்க, போராட்டம் நடத்துகிறாங்க. இன்றைக்கி 6வது நாள் உண்ணாவிரதம்ங்க. ராஜஸ்தானில், மத்திய பிரதேசத்தில், உத்தரப்பிரதேசத்தில், மேற்கு வங்கத்தில், அந்தந்த மாநிலங்களில் வந்து அந்தந்த மாநில மொழி தான் வந்து வழக்காடு மொழியாக இருக்குது. ஏன் தமிழ்நாட்டில் வழக்காடு மொழியாக கொண்டு வர முடியல? 348(1)(1) கீழ் வந்து அதை கொண்டு வரணும் அப்படிங்கிறது சட்டம் சொல்லுது. நீ சட்டத்தை நிறைவேற்றுறீங்களா? தமிழ்நாட்டுக்கு துரோகம் செய்யக்கூடிய கட்சி பாஜக, தமிழ்நாட்டு மக்களுக்கு துரோகம் செய்யக்கூடிய கட்சி பாஜக. எப்படி மக்கள் நம்புவாங்க? அவர் மோடி பல வித்தக்காரராக இருக்கார், அவர் வித்தை போடுறாரு. நீங்கள் வந்து அவர் வந்து நீங்கள் வந்து நாடகத்தில் வந்து வருவாங்க பாருங்கள், கடைசி மக்களை சிரிக்க வைக்கிறதுக்கு ஏதாவது கடைசி கட்டத்தில் வருவாங்க வர, அப்படியே இவர் வந்து நின்றுட்டு போகிறாரு. வந்து யார் அதை வந்து நம்புவாங்க? நீங்கள் என்ன தமிழ்நாட்டுக்கு நீங்கள் என்ன செஞ்சுருக்கிறீங்க? நிர்மலா சீதாராமன் வந்தாங்க, அங்கே வந்து வெள்ள நிவாரணத்தை பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பார்த்தாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. அவர் யாரை பார்த்தாங்க? ஸ்ரீ வைகுண்டம் கோயிலில் இருக்கிற பார்ப்பனர்களை பார்த்து உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு போய் கேட்டு வந்தாங்க. மக்களுக்கான பிரச்சனை போய் பேசினாங்களா? மக்களுக்கான பிரச்சனையை பற்றி ஏதாவது வெளியில மீட்டிங் போட்டாங்க? எல்லா அதிகாரிகளோடையும் எம்பிக்களோட எல்லாம் பேசிட்டு தானே போனாங்க. சரி, பாதிக்கப்பட்ட மக்களை சந்திச்சாங்கல்ல, என்ன நிவாரணம் வாங்கி கொடுத்துட்டாங்க? அரசு கேட்ட நிதி எவ்வளவு நீங்கள் வந்து கொடுத்துருக்குறீங்க? பாதிக்கப்பட்ட ஒரு பார்வையிட ஒரு குழு போணுச்சு, ஒரு அறிக்கை கொடுத்துருப்பாங்களா இல்லையா? அந்த அறிக்கையில் வந்து எவ்வளோ சொன்னாங்கிற ஒரு வெள்ளை அறிக்கையாவது கொடுத்துருக்காங்களா? சரி, எதுவுமே இல்லையா? முழுக்க முழுக்க வந்து பாரதிய ஜனதா கட்சி ஒரு மக்கள் விரோத கட்சியாக, தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிரான ஒரு கட்சியாக இன்னைக்கு இருக்கு அப்படிங்கிறது தான் அம்பலப்பட்டிருக்கு. எப்படியாவது தமிழ்நாட்டில் ஜெயிக்கணும், அதுக்கு வந்து இபிஎஸ்ஸை பகைக்கக்கூடாது, எப்படியாவது மீண்டும் அந்த உறவை புதுப்பிக்கணும், அதற்காக ஓபிஎஸ்சியும் டிடிவியும் ஹோலில் கூட வைத்திருக்கலாம் அப்படின்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுத்து போயிட்டு இருக்கிறது மாதிரி தெரியுது. இன்னொரு பக்கத்தில் எம்ஜிஆர் ஜெயலலிதா படங்களை போட்டு பாண்டிச்சேரியில் ஓட்டு கேட்குறாங்க பிஜேபி. இல்லை, அதுதான் போன முறையே வந்து இவர் மோடி அவர்கள் வரும்பொழுது போன முறை ஜெயலலிதாவையும் எம்ஜிஆரையும் வந்து பொழுந்து தான் பேசினார். அது வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்களை ஈர்ப்பதற்கு அதை வந்து அவர் வந்து பயன்படுத்துகிறார். அப்போ எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் கூட சொன்னார், அதிமுக தொண்டர்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் மோடிகிட்ட, ஏன்னா அவங்க அங்கே இவருக்கு தெரியாமல் அங்கே இருக்கிற வாக்குகளை திருடறதுக்கு பேசுகிறாரு அப்படிங்கிறத வந்து சொன்னார். அதனால் நீங்கள் வந்து இபிஎஸ் அவர்கள் வந்து அல்லது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வந்து பாஜகவோடு ஒட்டு உறவு இல்லை அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்கிறாங்க. அது அதில் அந்த ஸ்டாண்டில் கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு நாங்கள் விரும்புகிறோம், அவ்வளோதான். நீங்கள் இப்போவும் வந்து அதிமுகவை வந்து எப்படியாவது இழுக்கணும்னு நினைக்கிறாங்க, ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இல்லைன்னு சொல்லி சொல்கிறாரு. அதை வந்து நீங்கள் வந்து தேர்தலுக்கு பின்னாடி தான் அது தெரியும். தேர்தலுக்கு முன்னாடி தெரியாது. தேர்தலுக்கு முன்னாடி எப்படி தெரியும்? நான் இந்த அதிமுகவை வந்து தனியாக ஒரு அணியாக தனியாக வந்து நீங்கள் போட்டியிடுங்கன்னு சொல்கிறதே பிஜேபியுடைய அஜெண்டா அப்படிங்கிறது எங்களுடைய ஒரு நிலைப்பாடு அல்லது எங்களுக்கான ஒரு சந்தேகம். அதை வந்து நிலைநிறுத்தக்கூடியது அல்லது வந்து அதை வந்து இல்லை மோடி எதிர்ப்பு ஓட்டை பிரிக்கணும் அப்படிங்கிறது ஒன்று. ரெண்டாவது திருமாவளவன் கூட சொல்லியிருந்தார், திமுக கூட்டணியில் எப்படியேனும் ஒரு பிளவை ஏற்படுத்திடணும் அப்படின்றதான் பிஜேபியோட திட்டம். இல்லை, அதைத்தான் அவர் எங்கள் தலைவர் சொல்லும்போது சொன்னார், நீங்கள் அதிமுகவிலேருந்து விலகி போன பாமக அவங்க அழைக்கலை, அதிமுகவிலேருந்து விலகி போன வந்து மற்ற கட்சியை வந்து தேமுதிக அழைக்கலை, ஆனால் திமுக கூட்டணியில் இருக்கிற விடுதலை சிறுத்தைகளை கூப்பிடணும் அப்படின்னா விடுதலை சிறுத்தைகளை வந்து நீ வீக்கன் பண்ணணும் அப்படிங்கிற இது, திமுக கூட்டணியை வந்து நீங்கள் வந்து பலவீனப்படுத்தணும் அப்படிங்கிறத பாஜக கொடுத்த அசைன்மெண்ட் அப்படிங்கிறது எங்களுடைய பார்வை. அது வந்து சரி தவறு அப்படிங்கிறது தேர்தலுக்கு பின்னாடி தெரியும். ஆனால் நாங்கள் தெளிவாக இருக்கிறோம், அதிமுக வந்து இன்றைக்கி வந்து தனியாக நிற்கட்டும், பாஜக கூட சேரக்கூடாது, மாநில உரிமைகளை பேசக்கூடிய கட்சி திமுக, மாநில உரிமையை பேசக்கூடிய கட்சி. ஏடிஎம்கே கொஞ்சம் காலம் ப்ரொபேஷனில் இருக்கணும். இல்லை, நீங்கள் எப்போவுமே இருக்கணும், கொஞ்ச காலம் இல்லை. நாங்கள் இப்போவும் சொல்கிறோம், பாஜக வந்து வரக்கூடாது அப்படின்னா பாஜக வீழ்த்தப்படணும், பாஜகங்கிற ஒரு தேச விரோத கட்சி வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே வரக்கூடாது அப்படின்னா
அதிமுக வலிமையாக இருக்கணும் அப்படிங்கிற நாங்கள் விரும்புகிறோம். இல்லை, வலிமையான அதிமுகவை தான் தமிழ்நாட்டில் பெருவாரியான தமிழர்கள் விரும்புவாங்க. மக்களாட்சி தத்துவத்தை ஒட்டுமொத்த இந்தியாவுக்கே முன்னோடியா இருந்திருக்கு. 69% யார் சார் கொண்டு வந்தது? ஜல்லிக்கட்டு யார் சார் கொண்டு வந்தது? 7 பேர் விடுதலைக்கு என்ன சார் பண்ணோம்? நீட்டுக்கு என்ன சார் பண்ணோம்? இதுலயாவது மாறுபட்டுமானாங்க? அப்போ நீங்க வந்து சமூக நீதியை நம்புறீங்கன்னா அதிகார பரவல் எங்க சார் இருக்கு? திமுகல இருக்கா அதிமுகல இருக்கா? சாமானியர்களுக்கு அதிகாரம் கொடுத்தது எந்த கட்சி சார்? சபாநாயகர் ஆக்குனது யாரு சார்? அவைத்தலைவராக இருக்கிறது யாரு சார்? அப்போ அதான் சொல்ற, அவர் சமூக நீதியை மதிக்கிறதா இருந்தா அவர் முழுக்க முழுக்க அதிமுக மதிக்கணும், நம்பணும். அதுதான் இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு அவர் செய்யற மிகப்பெரிய பெருமை. என்னுடைய தென் மாநிலங்கள்ல வந்து இங்க திராவிட மாநிலங்கள், இங்க திராவிட கட்சிகள் வந்து தமிழ்நாடு ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு முன்னோடியா இருக்கு. அவங்க கால் பதிக்க முடியாத அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனாலதான் அவங்க தமிழ்நாட்டுல எப்படியாவது கால் பதிக்கணும், அதுக்கு யார் மேல தோல்ல சவாரி செய்யலாம்னு அவங்க நினைக்கிறாங்க. அதனால எக்ஸ்ட்ரா சீட்டுன்றதுலாம் அவங்க அஜெண்டா கிடையாது. என்ன இந்த தமிழ்நாடு ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு முன்னோடியா இருக்கு? எங்களை நிராகரிக்குது. கணக்கு காட்டாததுனால இந்த மாதிரி வெள்ள நிவாரணம் பேரிடர் நிவாரணம் எல்லாம் தர்றதுல அரசாங்கத்துக்கு ஒரு தயக்கம் இருக்குது, கொடுக்கல அப்படின்றது ஒரு பாயிண்டாக சொல்கிறாங்க. இன்னொன்று, கூட்டணி நிலவரம் பற்றி பேசிகிட்டு இருந்தோம், அது சார்ந்து உங்கள் பார்வை. அதாவது 4,000 கோடி ரூபாய் பணம் ஒதுக்கப்பட்டது. ஃபேஸ் 1 எவ்வளவு செலவு செய்யப்பட்டது, ஃபேஸ் 2 எவ்வளவு செய்யப்பட்டது, ஃபேஸ் 3 எவ்வளவு செலவு செய்யப்பட்டது என்ற விவரத்தை உடனடியாக கொடுத்தார்கள். உடனடியாக எல்லா வலைதளங்களிலும் வந்தது, வெளியிட்டார்கள், அரசு வெளியிட்டது. அதை பாஜகவினுடைய அந்த புரட்சி வந்து பார்க்காமல் கூட இருந்திருப்பார். ஆனால் அது எல்லாருக்கும் தெரியும். நீங்கள் இப்பயும் அது இணையதளத்தில் இருக்கிறது. அந்த 4,000 கோடி எதற்காக சென்னை வெள்ளத்திற்கு முன்பாக அதை சீரமைப்பதற்காக செலவிடப்பட்ட தொகை குறித்து தெளிவாக எல்லாருக்கும் இருக்குது. எவ்வளவு பகுதிக்கு செலவழித்தோம், அதுக்கடையில் இது வருகிறது. முன்னாடி வந்து வெள்ளம் வந்ததுக்கு எதுவாக காரணம் இருந்ததுன்னா, அந்த இணைப்புகளை வந்து இணைப்பு இல்லாமல் ஒவ்வொரு இடத்துலையும் பண்ணி வச்சுருந்தாங்க. இதை இணைப்பதற்கான ஒரு மிகப்பெரிய திட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிற சூழலில் தான் அந்த வெள்ளம் வந்தது. அப்போ தொடர்ச்சியாக வெள்ளம், தொடர்ச்சியாக பெருமழை பெய்கிறது, இயல்பை விட அதிகமாக பெய்கிறது. இதெல்லாம் மக்கள் உடனடியாக பாதிக்கப்படுகிறார்கள். சார், வெள்ளம் வடிஞ்சதுக்கு பின்னாடி வீட்டில் பிரியாணி வச்சு திங்கிறதா அல்லாட்டி வேற என்ன வச்சு திங்கிறதாங்கிறது, அன்னைக்கு பட்டினியாக இருக்கிறவனுக்கு ஒரு பொட்டணம் தேவை. அந்த பொட்டணம் எங்கன்றது தான் கேள்வி. நாங்கள் அதை தரமாட்டோம், நீ பட்டினி கிடந்து சாவு அப்படின்னு சொல்கிறது இருக்குல்ல. நான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொன்னதை கூட இப்போ சொல்கிறேன். மிக்ஸாம் புயலை ஒட்டி அவர் ஒரு பேட்டி கொடுத்தார். நம்ம என்னைக்கு மத்திய அரசாங்கத்திட்ட கேட்டதை அவங்க தந்தாங்க, இப்படியே சொன்னார். என்னைக்கு அவங்க தந்தாங்க? தரவே மாட்டாங்க, தமிழ்நாட்டை புறக்கணிப்பது தான் அவங்க வேலை அப்படின்னு இப்போ வெளியே வந்ததுக்கு பின்னாடி சொன்னார். அப்போ நீங்கள் 2014 நிவர்லேருந்து, வார்தாலேருந்து, ஓகிலேருந்து இப்போ சொன்னார், நாங்கள் விமானத்தை அனுப்பினோம், கப்பல் அனுப்பினோம், அதை அனுப்பினோம்னு. ஓகி புயலில் எதை அனுப்புனாங்க? ஓகி புயலில் எல்லாம் செத்து விழுந்தானே, அந்த புயல் வருதுங்கிற தகவலையே சொல்லலையே. நீங்கள்லாம் போய் களத்தில் நின்னீங்களே. ஓகி புயலில் எவ்வளோ பேர் செத்து காணாமல் போனதுக்கு ஒன்றிய அரசாங்கம் தானே காரணம்னு குற்றம் சாட்டினாங்க அந்த மீனவ பெருமக்கள். நீங்கள் வரிசையாக பெருவெள்ளங்களும் இதுவும் வருகிற பொழுது அது குறித்து எதுவுமே பேச மாட்டோம், பேரிடர் நிதியில் நாங்கள் தரமாட்டோம். குஜராத்துக்கு எப்படி கொடுக்குறீங்க, மத்திய பிரதேசத்துக்கு எப்படி கொடுக்குறீங்க, இதெல்லாம் ப்ராசஸ் பண்ணி தான் கொடுத்தீங்களா? அப்போ தென் மாவட்டங்கள் மக்கள் பாடு கஷ்டப்படுகிறார்கள், சென்னையில் பெரிய அளவிற்கு பாதிப்பு இருக்கிறது, மாநில அரசாங்கம் முதலமைச்சர்லேருந்து அமைச்சர் பெருமக்கள் வரைக்கும் எல்லோரும் களத்தில் நிற்கிறார்கள், உதவி செய்கிறார்கள். இவர்கள் என்ன செஞ்சாங்க, ஒரு படகு எடுத்துட்டு போய் உட்காந்து வீடியோ எடுத்து போட்டுட்டு நிற்பாங்க. நடந்தது பாஜக செய்ததுதானே, அதே இந்தியாவுக்கு இந்தியா கூட்டணி பேச்சுவார்த்தைக்காண்டி டெல்லி போய் உட்கார்ந்து கொஞ்சம் பேசாம இருங்க. ஹலோ புரட்சி, ஹலோ புரட்சி, நீங்க இந்த ஓட்டுற வேலையில ஏன் வைக்க கூடாது? சும்மா இங்க உட்காந்துட்டு பேசிட்டு இருக்க கூடாது. ஹலோ புரட்சி, புரட்சி அமைதியா இருங்க. இவ்வளவு நேரம் கேட்டுக்கிட்டு இருந்தோம்ல, நீர் ஓனாய் வந்து இங்க எனக்கு பாடம் நடத்த வேண்டாம். ஓனாய் எங்களுக்கு பாடுற, பாஜக ஓனாய்
தமிழ்நாட்டு மக்களுக்கு பாடம் எடுக்க கூடாது. தமிழ்நாட்டுக்கும் பாஜக தமிழ்நாட்டில் பாஜக என்ன செஞ்சது? சென்னை பேரிடரப்ப டெல்லியில கொஞ்சம் மிஸ்டர் புரட்சி கொஞ்சம் அமைதியா இருங்க. உங்க புரட்சி என்னன்னு எங்களுக்கு தெரியும். கொஞ்சம் அமைதியா இருங்க. 2014 ஆட்சிக்கு வந்தீங்க, வருஷத்துக்கு 2 லட்சம் பேருக்கு வேலை தருவோம் சொல்லுங்க, கொடுத்தீங்களா? கொடுத்தீங்களா? கள்ள பணத்தை எடுப்போம், அது எடுத்தா 15 லட்சம் வரும். நீங்க கள்ள பணத்தை எடுத்தீங்களா? கருப்பு பணத்தை எவ்வளவு எடுத்தீங்க? சரி, தொழில் வளர்ச்சியை கொண்டு வருவோம். என்ன தொழில் கொண்டு வந்தீங்க? விமான நிலையத்தை தனியாருக்கு கொடுத்துட்டீங்க, ரயில்வே துறையை தனியாருக்கு கொடுத்துட்டீங்க, அரசாங்கத்தினுடைய பொதுத்துறை நிறுவனங்களை விற்றுட்டீங்க, வேலை கொடுப்போம்னு சொல்லிட்டு வேலைக்கு இருக்கிறது பூரா தனியாருக்கு விற்கிறீங்க, பிஎஸ்என்எல் நிறுவனம் 3G-யை தாண்டலை. என்ன வளர்ச்சி? யார் வளர்ந்தா? அதானி வளர்ந்தாரா? அம்பானி வளர்ந்தாரா? யாருக்கான வளர்ச்சியை மோடி கொண்டு வந்தார்? ஈநூலை கொண்டு வந்து கொடுத்தீங்கன்னா கல்பாக்கத்தில் தமிழ்நாட்டை சுடுகாடாக்குறதுக்கான முயற்சி. தமிழ்நாட்டில் ஈநூலை கேட்டாங்களா யாராவது? கேட்கறது எதையும் தரமாட்டோம், கேட்காத சுடுகாட கொண்டாந்து கட்டி வைப்போம். இதுதான் அவங்க வளர்ச்சியா? என்னமோ தொழில் வளர்ச்சியில் தமிழ்நாட்டை அப்படியே தூக்கி நிறுத்தின மாதிரி பேசுறீங்க. கிட்டத்தட்ட இந்த 10 ஆண்டு காலங்களில் அதிமுக ஆண்ட காலங்கள் உட்பட ஒன்றிய அரசாங்கம், மோடி அரசாங்கம் தமிழ்நாட்டு மக்களை புறக்கணித்தது. தமிழ்நாட்டு மக்களுக்கு 1 ரூபா தரல. ஆனால் மாறாக இங்கேருந்து வசூல் பண்ணக்கூடிய 1 ரூபாயில் 28 காசை கொடுத்துட்டு உத்தரப்பிரதேசத்துக்காரனுக்கு 2.5 ரூபா கொடுத்துருக்கு. என்ன நியாயம்? இதைத்தானே சட்டமன்றத்தில் கேட்டாங்க. சட்டமன்ற கூட்டம் நடக்கும்போது அங்கே இருக்கக்கூடிய நிதியமைச்சர் எல்லாத்தையும் ஒன்றிய அரசு மீது குற்றச்சாட்டு வச்சார். புரட்சி அப்போது போர்வையை பற்றி படுத்துட்டு இருந்தாரோ? கேட்கல. இங்கே வந்து கேட்டுக்கிட்டு இருக்காரு. நீங்கள் அதையே கேளுங்க. தொடர்ந்து பேசலாம். ஒரு இடைவேளைக்கு பிறகு நம்ம பேசலாம். தமிழ்நாட்டுக்கு 1 ரூபா கூட வெள்ள நிவாரணம் தராமல் வரியையும் வாக்குகளையும் வாங்குவதற்காக பிரதமர் மோடி அடிக்கடி வர்றாரு அப்படின்னு முதலமைச்சர் குற்றம் சாட்டி இருக்கிறது சம்மந்தமாக கேள்வி கேட்டிருந்தோம். அது உண்மையான குற்றச்சாட்டா, தேர்தல் நேரத்துக்காக சொல்கிற விமர்சனமா, மோடி வந்தால்தான் என்ன அப்படின்ற ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்குறோம். நேயர்கள் தங்களுடைய கருத்தை பதிவு செய்யலாம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு கேள்விக்களம் தொடரும். கேள்வி களம் தொடர்கிறது. நேயர்கள்ட்ட ஒரு முக்கியமான கேள்வியை முன் வச்சுருந்தோம். தமிழ்நாட்டோட வெள்ள நிவாரணத்துக்கு 1 ரூபாய் கூட கொடுக்காமல் வரியையும் வாக்குகளையும் வாங்குவதற்காக பிரதமர் மோடி அடிக்கடி வருவதாக முதலமைச்சர் ஸ்டாலின் விமர்சித்திருப்பது, குற்றம் சாட்டியிருந்தது தொடர்பாக ஒரு கேள்வியை முன் வச்சுருந்தோம். அது நிதர்சனமான உண்மை என்று 83% பேரும், தேர்தல் நேர விமர்சனம் என்று 12% பேரும், மோடி வந்தால் என்ன என்று 5% பேரும் தங்களுடைய கேள்வியை பதிலாக முன்வைத்திருக்கிறாங்க. அந்த நேயர்களுக்கு நன்றி. திரு ரகு, இது வெள்ள நிவாரணத்தை பற்றி பேசணுமா அல்லது கூட்டணி பற்றி பேசணுமா? கூட்டணி பற்றி நான் எனக்கு வந்து ஓவராலாக பார்த்தா குணா ஒரு ரிலக்டன்ஸ் தெரியுது. இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிற பார்ட்டிஸ் ஓரளவுக்கு சப்ஸ்டான்ஷியல் ஓட் பேங்க் இருக்கிற பார்ட்டிஸ் வந்து பிஜேபியோட சேர்றதுக்கான ஒரு ஒரு அவங்களுக்கு ஆர்வமே இல்லை. நான் நினச்சேன் இப்போ திரு விஜயகாந்துக்கு வந்து அவர் இறந்ததுக்கப்புறம் பத்மபூஷன் கொடுத்த உடனே அதெல்லாம் வந்து ஒரு அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு இணக்கத்தை ஏற்படுத்தும், டிஎம்டிகே வந்து போவாங்க. ஏன்னா வந்து அவர் எப்போதுமே விஜயகாந்த் பற்றி பேசியிருக்காரு, ஒரு 1/2 பேஜ் ஆர்டிக்கிள்லாம் எழுதியிருந்தார் திரு மோடி. ஆனால் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இவங்க 10 வருஷம் இருந்தபோது நம்மளுக்கு என்ன பண்ணாங்க?
நம்மளுக்கு ரெப்ரஸன்டேஷனே இல்லாத போது ஒரு ராஜ்யசபா சீட்டு விஜயகாந்த் வந்து 2014 ஸ்வேரிங்லேயே பாராட்டினவர், ஏதோ ஒன்று கொடுத்துருந்தா அவங்களுக்கு ஒரு குட்வில் கிரியேட் ஆகிருக்கும், நம்ம இவங்களோட போனால் பெனிஃபிட் இருக்குன்னு நினைக்கலாம். அன்புமணி ராமதாஸ் எதுக்காக ராஜ்யசபா எம்பி ஆனார், நம்ம வந்து திரும்பவும் வந்து அதாவது கேபினெட்டில் ஏதாவது இடம் கொடுப்பாங்களா அப்படின்னு அவங்க வந்து அந்த மாநில கட்சிகள்லாம் அவங்க உதாசீனப்படுத்திட்டு இப்போ கடைசி சமயத்தில் வந்து நீங்கள் வாங்க கூட்டணிக்கு வாங்க, இப்போ ஏடிஎம்கே இல்லைன்னு போனதுக்கப்புறம் ஃபேஸ் சேவிங் எக்ஸசைஸாக நீங்கள் 2024 கொஞ்சம் ரெஸ்பெக்டபுளாக ஓட்ஸ் வாங்கணுன்னா இங்கே சப்ஸ்டான்ஷியலாக ஓட் பேங்க் வச்சிருக்கிற பிஎம்கே வந்தால் நல்லாயிருக்கும். ஓரளவுக்கு டிஎம்டிக்கே தேஞ்சிருச்சு, இருந்தாலும் அவங்க வந்தால் கொஞ்சம் ஒரு 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 கெத்து காமிக்கலாம், நாங்கள் ஒரு கூட்டணி அமைச்சிருக்கோம்னு சொல்லலான்னு பார்த்தா அதுக்கு கூட வாய்ப்பு இல்லை. நீங்கள் சொன்ன அந்த கூட்டணி கட்சி தலைவர்கள் என்னங்க தலைவர்கள், எல்லாம் எல்லாம் சிங்கிள் மேன் தலைவர், அவர்கள் ஏசி சண்முகம் அவர் வெள்ளூர் தொகுதியில் நிற்கிறதுக்காக ஒரு கட்சி நடத்துகிற மாதிரி ஒரு தலைவர், இவர் பாரிவேந்தர், அவரெல்லாம் நீங்கள் எப்படி வந்து ஒரு கட்சின்னு சொல்லுவீங்க? நீங்கள் டிஎம்டிகே அல்லது பிஎம்கே மாதிரி நான் அந்த விஷயத்தில் தான் நான் வந்து ஏ அம்மக்கள் கட்சி ஓகேன்ற தினகரன் கட்சியே எலெக்ஷனில் நின்று ஓரளவுக்கு சப்ஸ்டான்ஷியலாக ஓட்டு வாங்கியிருக்காங்க. இப்போ சிவகங்கையில் கேம்பெயின் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க, ஏன்னா 2019 அவங்க கட்சி வேட்பாளர் 100,000 மேலே ஓட்டு வாங்கியிருக்கிறார். நீங்கள் சிவகங்கை பக்கம் போங்க, நீங்கள் நிறைய இடங்களில் அவங்களுடைய தட்டுகள் பார்க்க முடியும், போஸ்டர் பார்க்க முடியும் திரு தினகரனுக்கு ஆதரவாக. ஸோ அந்த மாதிரி இருக்கிற கட்சிகள் கூட அவங்களோட வந்து இன்னும் சேரலையே. திரு ஓபிஎஸ் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி ஆரம்பத்துலேருந்து துடிச்சிக்கிட்டு இருக்காரு, மோடி வந்து ஹேட்ரிக் பிரைம் மினிஸ்டர் வரணும் ஆகணும்னு அவருடைய மகனும் பேசிக்கிட்டு இருக்காரு, அவங்க கூட அவங்க மேடையில் ஏறி நாங்கள் வந்து ஆதரவு தெரிவிக்கிறோம் அப்படின்னு சொல்லாத அளவுக்கு ஒரு சிக்கல் இருக்குது. ஸோ இல்லை அவங்க மேடை ஏறி சொல்ல தயங்கலை, அவங்கள கூப்பிட்றதுக்கு இவங்களுக்கு தயக்கம் இருக்குது. அதுதான் சொல்கிறேன், நீங்கள் தமிழர் மணியரை தொகுதி பங்கீட்டுக்காக போட்டிருக்க ஒரு பெரிய குழு போட்டிருக்காங்க, எல் முருகன் வானதி போன்ற லீடர்ஸ் அவங்களுடைய அகில இந்திய பார்வையாளர்கள்லாம் போட்டு அவங்க எல்லாரையும் போய் பார்க்குறாங்க, ஆனால் அவங்க இன்றைக்கி வரலையும் டிடிவியும் ஓபிஎஸ்ஸையும் பார்க்கறத தவிர்க்கிறாங்க. எக்ஸாக்ட்லி. அப்போ இப்போ டிடிவி வந்து பிஜேபி ஏடிஎம்கே உடைச்சதெல்லாம் மறந்துட்டு திரு எடப்பாடி பழனிசாமி பிஜேபிக்கு துரோகம் பண்ணிட்டாருன்னு அப்படிலாம் பேசி அவர் சொல்லிகிட்டு இருக்காரு, ஆனால் அவங்களோட கூட வந்து ஒரு அக்ரிமெண்ட் ஸ்ட்ரைக் பண்ண முடியல. இப்போ எலெக்ஷன் அனௌன்ஸ்மெண்ட் வரப்போகுது, மேபி இன் வீக்ஸ் டைம். இன்னும் அவங்க 10 நாள் இருக்கும் பிரைம் மினிஸ்டர் கேண்டே எது இருக்குது 10 நாள். ஓகே, அவன் இம்மினன்ட் எனி டைம் வந்து இன்னொரு 10 நாள் வரப்போகுதுங்கிற போது இவங்க எஸ்பெஷலி தமிழ்நாட்டில் நாங்கள் 2026 கோர்ஸையே மாற்ற போகிறோம், டிஎம்கே வர்சஸ் பிஜேபின்னு நாங்கள் சொல்ல வைக்க போகிறோம்னு பேசிகிட்டு இருக்கிற கட்சி ஃபேர்ம் அப் பண்ண முடியலையே. ஏன்னா ஏடிஎம்கே விட அவங்க தான் டெஸ்பிரேட்டாக இருக்கணும். ஏடிஎம்கே வந்து ஏற்கனவே ஒரு ஆட்சியில் 3 வருஷம் இருந்த கட்சி, நாங்கள் வளர்ந்து ஒரு பெரிய சக்தியாக வந்துட்டோம் இந்த 2-3 வருஷத்துலன்னு சொல்கிறவங்க தானே ஷுட் டேக் தி இனிஷியேட்டிவ் அண்ட் ப்ரூவ் டு த பீப்புள் தட் வி ஆர் அ சாலிட் யூனிட், எங்களுக்கு இவ்வளோ பேர் இருக்காங்கன்னு சொல்லணும். அதற்கான திரும்ப திரும்ப நான் வந்து பல இடத்துல வருவாங்கன்னு நினச்சேன், அது வரல. சரி, சென்னையில் ஒய்எம்சிஏ இதில் வந்து ஏதோ நடக்க போகுது அப்படின்னு நினச்சேன், அப்புறம் கோயம்புத்தூரில் 5 மணிக்கு ஏதோ நடக்கும்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொன்னார், பல 5 மணிகள் போயிடுச்சு. இன்னும் ஒரு சப்ஸ்டான்ஷியல் ஒரு ஒரு மாஸ் லீடர் வந்து அவங்களோட வந்து சேராதது வந்து அவங்களுக்கு ஒரு கவலையை தான் தரும் நிச்சயமா. நன்றி. திரு சூர்யா சேவர் நிறைவு பார்வை. அதாவது இவர் வந்து ரெண்டு விஷயம், ஒன்று வளர்ச்சி அரசியலா வாரிசு அரசியலான்னு பேசுகிறாரு. அவர் கூட இருக்கிற ஆளுகளே சொல்கிறேன், ஜி கே வாசன் யார், ஜி கே மூப்பனாரும் மகன், அவர் பாரிவேந்தருடைய பையன்தான் பொதுச் செயலாளர் ரவி பாரிவேந்தரா, அவர் ஏசி சண்முகத்தினுடைய மகன் தான் அந்த கட்சிக்கு பொதுச் செயலாளர், ஜான் பாண்டியன் இருக்காரு அவர் மனைவி பிரிசில்லா பாண்டியன் தான் பொதுச் செயலாளர், எல்லாருமே வாரிசை வச்சுக்கிட்டு இவர் எந்த வாரிசை ஒழிக்க போகிறாரு? சரி, இந்த பக்கம் விஜயகாந்த் பிரேமலதா, இவர் கூட இருக்கிற ஆள்களே இருக்கட்டும், நான் வளர்ச்சி அரசியலா வாரிசு அரசியலா அப்படின்னா இவங்கள்லாம் யார்? இவங்க கூட இவங்க கூட்டணி வைக்கலாமா? முதல்ல இப்போ இருக்கிற அந்த 4 பேரே சொல்கிறேன், இது என்ன என்ன பம்மாத்து பேச்சு, இது என்ன வாரி பாஜகவினுடைய வாரிசு அரசியலை பற்றி பேசுவோமா? அப்போ இதெல்லாம் வந்து இவர்கள் பேசுவது எல்லாமே சும்மா ஒரு நாடகம். ஒன்றொன்னையும் நான் சொல்லிடுறேன், அதிமுக ஓபிஎஸ் இவர்கள் சார்ந்த விஷயத்தை சொல்கிறேன், திடீரென்று ரெட்டலை சின்னம் பிரச்சனைக்கு உள்ளாகிறது. ரெட்டலை வந்து இவங்களுக்கு தான் சொந்தம்னு எடப்பாடி பழனிசாமி அதிமுக அவர்களுக்கு தான் சொந்தம்னு முடிஞ்சிருச்சு, திடீரென்று வழக்கு ஒன்று வருகிறது, அவர் ஓபிஎஸ் ரெட்டலை எங்களுக்கு தான் சொல்கிறாரு, இப்போ ரெட்டலை சின்னம் யாருக்கு என்ற பிரச்சனை என்பது இப்போது முன்னுக்கு வந்து நிற்கிறது, அதற்கு ஒரு வழக்கு ஒரு விசாரணை என்று வருகிறது, அதை சுற்றி இவர்கள் ஏதோ செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ நாம் தமிழருக்கு சின்னத்தை கட் பண்ண மாதிரி ரெட்டலையை கொடுப்பாங்களா இல்லையான்னு இப்போ ஒரு சந்தேகத்தை நாம் தமிழர் உரிய நேரத்தில் விண்ணப்பிக்கலை, விண்ணப்பிக்கிற அவகாசத்துக்குள்ளே விண்ணப்பிக்கலை, அதனால் அவங்களுக்கு வந்து வாய்ப்பு போயிடுச்சுன்றாங்க. எடப்பாடி பழனிசாமி தான் அதிமுகன்னு சொல்லி தேர்தல் ஆணையம் வரையிலும் புருவானது, உச்சநீதிமன்றத்தில் அஃபிடவிட்டும் போட்டாங்க, எல்லா கோர்ட்லேயும் அவர் தான் ஜெயிச்சிருக்கார். இப்போ ஓபிஎஸ் வந்து மெம்பரே கிடையாது, அவர் கரவேசி கூட கட்டக்கூடாதுன்னு சொல்லி கோர்ட்டில் ஸ்டே வாங்கிட்டாங்க. இனி எப்படி தேர்தல் சின்னத்தை முடக்கிட முடியும் அவங்க? அப்புறம் எப்படி ஒரு வழக்கு வருது, அது எப்படி ஒரு விசாரணைக்கு வருகிறது? அப்போ என்னென்னா, பாஜக தன் தேவைக்காக எதை வேண்டுமானாலும் செய்யும்,
எதை வேண்டுமானாலும் செய்து கொள்வார்கள். அந்த ஏற்பாடு அதிமுகவை பலவீனப்படுத்துகிறார்கள். நான் கூட இப்போ சகோதரி வந்து நிறைய நேரம் பேசினாங்க, அவங்க சில விஷயங்களை சொன்னாங்க. நீட் தேர்வு தமிழ்நாட்டில் திமுக ஆட்சி இருக்கிற வரைக்கும் அமலுக்கு வரல, அம்மையார் இருக்கும்போது கூட வரல, எடப்பாடி பழனிசாமி இருக்கும்போது தானே அமல்படுத்தினாங்க. டிஎன்பிஎஸ்சி தேர்வில் வெளிமாநிலத்துக்காரன்னு இங்கே வந்து வேலை பார்க்கலாம்னு அந்த தேர்வை எழுதுறதுக்கு அனுமதித்தது யார்? எடப்பாடி பழனிசாமி தானே அனுமதித்தார். சிஏஏ சட்டத்துக்கு ஆதரவு கொடுத்தது யார்? எடப்பாடி பழனிசாமி தானே. முத்தலாக் சட்டத்தை ஆதரித்தது யார்? வேளாண் மசோதாவை ஆதரித்தது யார்? உதய் மின் திட்டத்தை ஆதரித்தது யார்? மாநிலங்களுடைய உரிமைகளை பூரா கபலீகரம் செய்துவிட்டு மாநில உரிமையை மீட்க போறேன்னு எடப்பாடி சொல்வது யாராவது ஜனங்கள் நம்புவாங்களா? சகோதரி தான் அதற்கு பதில் சொல்ல வேண்டும். எனவே அதிமுக இருங்க இருங்க அம்மா அம்மா ஒரு நிமிஷம்மா, நான் அன்னி நீங்கள் செஞ்சதை நான் சொல்கிறேன். வேளாண் சட்டத்திலிருந்து எல்லா சட்டத்துக்கும் ஆதரவு. இப்போ கடைசியா ஒரே நாடு ஒரே தேர்தல் என்ற மோடியினுடைய முடிவுக்கு நான் ஆதரவு. எடப்பாடி பழனிசாமி அண்ணாவுக்கு செய்யக்கூடிய துரோகம் இல்லையாது. அண்ணா பேரை கட்சியில் வச்சிருக்கலாமா? அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கு ஆதரவா? அண்ணாவுக்கு எவ்வளோ பெரிய துரோகம்! இதற்கு நீங்கள் மக்கள் மன்றத்தில் பதில் சொல்லி ஆக வேண்டும். அண்ணா வந்து வாரிசு அரசியலை எதிர்த்தார் சார். அண்ணா வந்து இரண்டாம் கட்ட தலைவர்கள் உருவாக்குனாரு. ஆனா இன்னைக்கு நீங்க வந்து வாரிசு ஒரே வாரிசு அரசியலை எதிர்த்தாரு, அதெல்லாம் இருக்கு. சரி, அப்ப ஜெயலலிதா அம்மையார் யாரு? ஜானகி அம்மையார் யாரு? காவேரி ஆணையம் வாரிசு அரசியல்ல ஜானகி அம்மையார் யாருங்க? 36 மணி நேரம் ஜானகி அம்மையார் யாருங்க? ஜானகி அம்மையார் யாரு? இன்னைக்கு இன்னைக்கு ஜானகி அம்மையார் யாரு? கேள இந்தியா கேது கூப்பிடுறீங்க, கருப்பு பலன் எல்லாம் விடணும் சார். நாங்கள் ஒரு ஆக்கப்பூர்வமான எதிர்கட்சியாக தொடர்ந்து இன்னைக்கு திலகர் திடலில் கூட மத்திய மாநில அரசு எதிர்த்து தான் ஆர்ப்பாட்டம்ன்றோம். இன்னைக்கு கஞ்சா பழக்கத்துக்கு எதிராக நான் ஆர்ப்பாட்டம் தெரிவிக்கிறோம். இன்னைக்கு ஜாபர் சாதிக்கின்றத திமுகவை சேர்ந்த ஒரு பொறுப்பாளர் என்ன இதில் சம்மந்தப்பட்டிருக்கா? சர்வதேச கஞ்சா சந்தையில் சம்மந்தப்பட்டிருக்காரு. அந்த அளவுக்கு நாங்கள் ஆக்கப்பூர்வமான எதிர்கட்சியாக 300 அறிக்கைகள் சார், 30 போராட்டங்கள், 60 இத்தனையே செஞ்சுட்டு இருக்கோம் சார். யார் செய்கிறாங்க? யார் செய்யறாங்க சார்? இன்னைக்குலாம் கணக்கு வச்சிருக்கீங்க சார்? இல்ல சார், யார் செய்யறாங்க? நீங்க எதுமே இப்போ எந்த கட்சி சார்? 365 நாளும் மக்களை சந்திக்கக்கூடிய ஒரே தலைவர்னா எடப்பாடி பழனிசாமி ஒருத்தர் தான். சாதாரண சாமி நினைக்காதீங்க, அவர் வெற்றி சாமி, எல்லை சாமி. நீங்க வந்து எந்த அளவுக்கு திமுக கொண்டு வர சொல்லுங்க. நீங்க தான் சமூக நீதி பேசுறவங்களாச்சு, மாநில உரிமை பேசுறவங்களாச்சு. 7.5% ஏழை எளிய மாணவர்களுக்கு 650 சீட் கொண்டு வந்த 11 மருத்துவ கல்லூரி கொண்டு வந்த சார். நீங்க 10% கொண்டு வாங்க சார். சொல்றீங்க இல்ல சார், இந்த உள்ஒதுக்கீடு உள்ஒதுக்கீடு 7.5% 10% ஏத்தி கொடுங்க, ஏத்தி கொடுங்க. கல்வி கட்டணம் வரைக்கும் கொடுத்துட்டு போலாம். தலையரசனே 10% சொன்னார், அப்பவே அவர் 7.5% ஆர்பிட்ரரியா குறைச்சாங்க. 2250 கோடி விவசாயிகளுக்கு தள்ளுபடி செஞ்சு கையில ரிசிப்ட் கொடுத்து போனாங்க. அம்மா ஒரு தடவை தள்ளுபடி. ஆனா இன்னைக்கு விவசாயத்துக்கு என்ன மேகதாதுல அணை கட்டுறாங்கன்னா, நீங்க மாநில பக்கத்துல இருக்க காங்கிரஸ் எடுத்து ஒரு தீர்மானம் கொண்டு வரல, ஒரு ஆர்ப்பாட்ட நடத்தல, கூட்டணி கட்சி கேள்வி கேட்கல. உலகத்துக்கே தெரியும் சார், ஆணையம் வந்து கொஞ்சம் லேட் ஆனதுக்கு நீதிமன்றம் அதாவது காங்கிரஸ் ஆதிய திமுக உடைய உறவு என்பது ஒரு இயற்கையான உறவு. எப்படி அப்படின்னா, ஈழத்தமிழர் 1.5 லட்சம் பேர் படுகொலை செய்யப்பட்ட போதும் அவங்க கூட்டணியா தான் இருந்தாங்க. 2G ஸ்பெக்ட்ரம், 176,000 கோடி ஊழல் தகவல் தொழில்நுட்ப துறையில் நடைபெற்ற போதும், கனிமொழி சகோதரி கனிமொழி சிறைக்கு போன போதும், ஆராஜா சிறைக்கு போன போதும் காங்கிரஸ் திமுக கூட்டணி கலையவே இல்லை. கொள்கைதான் ஊழல், அப்பீல் இருக்கு. தேர்தல் பத்திரத்தில்
கடந்த 10 ஆண்டுகள் பாரதிய ஜனதா கட்சி நடத்துகின்ற இந்த அரசுங்கிறது மக்கள் விரோத அரசாக இருக்குங்கிறதுக்கு பல நம்ம புள்ளி விவரங்களை சொல்ல முடியும். இன்றைக்கி அவர் வந்து எல்லோருமே நான் இந்தியாவுடைய வளர்ச்சி பாதையை கொண்டு வரோம்னு சொல்லி சொல்கிறாரு. வடகிழக்கு மாநிலங்களில் எவ்வளோ மோசமாக இருக்குது, மணிப்பூரில் போய் அந்த இன்னமும் படுகொலைகள் நடக்குது, அந்த பெண்கள் வந்து பாலியல் வன்முறை செய்யப்பட்டாங்க, அதை கூட அவர் போய் பார்க்க முடியாத ஒரு பிரதமராக இன்றைக்கி இருக்கிறாரு. ஆண்டுக்கு வந்து 2 கோடி பேருக்கு நான் வந்து வேலை வாய்ப்பை உருவாக்குவேன்னு சொல்லி சொன்னார், வேலை வாய்ப்பு உருவாக்கிட்டாரா? இங்கே இருக்கிற தமிழ்நாட்டில் வந்து ராமநாதபுரத்தில் வந்து நான் வந்து விமான நிலையம் அமைப்பேன்னு சொன்னார், மோடி வந்து அமைச்சிட்டாரா? ராமேஸ்வரத்தில் வந்து நீங்கள் வந்து அதை சுற்றுலாத்தலமாக ஆக்குவேன்னாரு, ஆன்மீகத்தலமாக ஆக்குவேன்னாரு, ஆக்கிட்டாரா? எல்லாமே வந்து ஏமாற்று வேலை. ஒட்டு மொத்தமாக மோடிங்கிறவர் வந்து இந்தியாவினுடைய அவலமாக அவமானமாக நிற்கிறார் அப்படிங்கிறத எல்லா மக்களுமே புரிஞ்சுக்கிட்டாங்க. வடக்கையும் புரிஞ்சுட்டாங்க, தெற்கையும் புரிஞ்சுட்டாங்க. ஏங்க 60 நாடுகளில் நான் வந்து பைக்கில் சுற்றிக்கிட்டு இருந்தேன், அங்கே எனக்கு எந்த பாதிப்புமே இல்லை, ஆனால் இந்தியாவுக்கு வந்தவொடனே என்னை பாலியல் வன்முறை செஞ்சாங்க, அந்த 7 பேரும் பாஜகவை சேர்ந்தவர்கள் சொல்லி குற்றச்சாட்டு சொல்கிறாங்க, வெளியில் எல்லாருமே பேசுகிறாங்க. அப்போ அந்த பிரேசில் நாட்டுடைய பொண்ணு அந்த வின்சென்ட் பெர்னாண்டோன்னு நினைக்கிறேன், அவங்க வந்து வெளிப்படையாக பேசுகிறாங்க. கொஞ்சம் கூட இதுவரை வந்து பாஜகவோ அல்லது அந்த அரசோ கொஞ்சம் கூட அது குறித்து எதுவும் பேசலை, யாரையும் இதை விட நடவடிக்கை எடுக்கலை. இதை விட என்ன வெளிநாட்டுக்கு அவமானம், வெளிநாட்டில் வந்து இந்தியாவுக்கு அவமானத்தை தேடித்தர முடியும்? இப்படிப்பட்ட ஒரு பிரதமர் தான் இன்றைக்கி இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டில் வந்து சொல்கிறாரு, நாங்கள் வந்து அதை செய்வோம் இதை செய்வோம்னு சொல்கிறாரு. எல்லாமே ஏமாற்று வேலை. இதுவரை 10 ஆண்டுகளை என்ன செஞ்சுருக்கிறாருன்னு வளர்ச்சி திட்டங்கள் குறித்து அவர் பேசலை. வளர்ச்சி திட்டங்கள் குறித்து பேசுகிறாரு, ராமனை முன்னிறுத்தி அவர் வந்து வாக்கு கேட்கணும்னு நினைக்கிறாரு, ராமன் மூலமாக நம்ம வாக்கு வாங்கலாம்னு நினைக்கிறாரு, அது இங்கே எடுபடாது. அவர் எந்த வளர்ச்சி திட்டமும் சொல்லலை. மக்களுக்கு மேலும் மேலும் பேரிடரை கொடுக்கக்கூடிய ஒரு தீய சக்தியாக, ஒரு தேச விரோத சக்தியாக பாஜக இருக்குது. இந்த 24 தேர்தலில் அவர்களை வீழ்த்துவது ஒன்று தான் கடமையாக இருக்குங்கிறத மக்கள் விரும்புகிறாங்க. மிக்க நன்றி, உங்கள் அனைவருக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம். இது கேள்விக்களம், மக்களின் மேடை. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள்.